السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنب الله سخوذر غلي கடந்த இரண்டு வாரங்களாக ஹவுல் சம்பந்தமாகவும் ஷஃபாஅத் சம்பந்தமாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவில் விரிவான ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் இமாம் அபூ ஜஃபர் தஹாவி அவர்கள், நாங்கள் ஏற்கனவே அதாவது அக்கீத தஹாவியாவுடைய குறைபாடுகளில் அன்னை தொகுத்த முறையில் உள்ள குறைபாடுகளில் ஒன்றாக சொன்னது, ஒரு அம்சத்தை வந்து ஒரு இடத்துல கொண்டு வருவார், அதனுடைய அதே அம்சத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவோ சுருக்கமாகவோ இன்னொரு இடத்துல மறுபடியும் என்ன செய்வார், கொண்டு வருவார். இந்த தர்த்தீப் என்ன செய்து இந்த நூலில் கொஞ்சம் குறைபாடாக காணப்படுகிறது, அதாவது ஆங்காங்கே சுட்டி காட்டுவேன்னு சொன்னேன். இப்போ ஏற்கனவே வந்து கதிரை பற்றி நம்ம ஒரு இடத்துல விரிவாக என்ன செய்தோம், பார்த்தோம். விரிவாகத்தான் அவர் கொண்டு வந்து இருந்தார் கதிரை பற்றி, நாங்கள் விரிவாக ஒரு வாரமே பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன செய்வார்னு சொன்னால், இந்த இடத்துல அதே அம்சத்தை என்ன செய்கிறாருனா 85வது வசனம் தொடக்கம் 116வது இலக்கம் வரைக்கும், 85வது இலக்கம் தொடக்கம் 116வது இலக்கம் வரைக்கும் திருப்பி என்ன செய்கிறாரு, அதே கதிரை கொண்டு வருகிறார். இதில் வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின விஷயங்களை தவிர என்ன கூடுதலாக இருக்கிறது என்பதையும் அதை முதலாவது நான் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு வாசிச்சிருக்கேன். வாசித்த பின்னால் கூடுதலாக 2-3 அம்சங்கள் என்ன செய்கின்றன, அதில் இருக்கின்றன, அதை நான் சுருக்கமாக விளங்கப்படுத்திவிட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். ஏன்னா நம்ம கதிரை பற்றி படிச்சிட்டோம், ஆனால் அவருடைய வார்த்தைகளை நம்ம கட்டாயம் இதிலே படிச்சுட்டோம்னு சொன்னால் அது ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் முதலாவது நான் அந்த வசனங்களுக்குரிய மொழிபெயர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். அது அதுக்கு பின்னால் மேலதிகமாக அதில் அவர் நம்ம கதிரை பற்றி படித்த விஷயத்தில் கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம நோட் பண்ணிக்கொள்வோம். இப்போ 85வது வசனம், வல் மீதா குல்லதி அஹதஹுல்லாஹு தஆலா மின் ஆதம வ துர்ரியத்திஹி ஹக். இந்த முதல் வசனமே நம்ம கூடுதலான தகவல் கதிர் பற்றிய, அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதமிடம் இருந்தும் அவருடைய பரம்பரையிடமிருந்தும் எடுத்த ஒப்பந்தத்தை நாம் நம்புகிறோம், அது உண்மையானது என ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு பகுதியை சொல்றாரு. இது வந்து கதிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். தனியாக அக்கீதா நூல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான அக்கீதா நூல்களில் இப்போ நீங்க ஹவுது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷபாத்து கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜென்னத்து நார் இப்படியான வார்த்தையும் கேள்விப்பட்டிரு, மீசாக்கு என்ற வார்த்தை பெரும்பாலான அக்கீதா நூல்கள் என்ன செய்யாது வராது. மீசாக்கு என்ற சொல், மீசாக்கு என்ற சொல் வந்து நம்பிக்கை உடன்படிக்கை இதோட சம்பந்தப்பட்ட சொல். ஆனால் அக்கீதா நூல்களில் இது தனி ஆய்வாக என்ன செய்யாது வராது. மீசாக்கை வந்து மறுக்கிறதுனால அது பிழையா சரியா இந்த மாதிரியான வார்த்தைகள் வராது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மீசாக்கு என்று இமாம் அபூ ஜஃபர் தஹாவி பேசக்கூடிய அம்சம் கதிரோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். நான் உங்களுக்கு பின்னால் அதை விளங்கப்படுத்துகிறேன், கதிரோடு சம்பந்தப்பட்ட அம்சம். அதனால் மீசாக்கை தனியாக, இந்த மீசாக்கு என்று சொல்லப்பட்டு தனியாக எந்த அக்கீதா நூல்களையும் அதிகமாக வராது, பிரபலியமான எந்த நூல்களையும் வராது. நீ அக்கீதத்தில் வாசித்தியாவாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன நூல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யாது. மீசாக்கு என்று தனிப்பாடமாக வராது. மீசாக்கு எதுக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் கதிரோடு பாடத்தில் என்ன செய்வார்கள், கொண்டு வருகிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து இமாம் அபூ ஜஃபர் தஹாவி கதிரோடு சம்பந்தப்பட்ட இடத்துல கொண்டு வந்தாலும் தனியாக என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. என்ன சொல்கிறாரு, ஆதமிடம் இருந்தும் அவருடைய பரம்பரையிடம் இருந்தும் எடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தம் உண்மையானது. அது என்ன, அது மட்டும்தான் நம்ம மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இது கதிரோடைய பாடத்தோடு சம்மந்தப்பட்டது தான், ஆனால் தனியாக என்ன செஞ்சுக்கிறார், கொண்டு வந்துக்கிறார். அது என்னன்னு சொன்னால் சூரா ஆராஃபில் 172வது வசனம், 7வது அத்தியாயம் 172வது வசனம், அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்கிறார், வஇத் அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹு. ஒரு அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு வல்லமையை காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வசனம் இது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வஇத் அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹு. அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மக்களுடைய முதுகிலிருந்து அவர்களது பரம்பரைகளை வெளியெடுத்த அந்த நேரம் அப்படியே அல்லாஹ் சொல்கிறான். ஆதமுடைய மக்களுடைய முதுகுகளிலிருந்து அவர்களது பரம்பரைகளை வெளியெடுத்த அந்த நேரம், எடுத்து அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு எதிராகவே அவர்களை அல்லாஹு தஆலா சாட்சியாளர்களாக்கினான், அவர்களுக்கு எதிராகவே அவர்களை அல்லாஹு தஆலா சாட்சியாளர்களாக ஆக்கினான், அவர்களுக்கு எதிராக அவர்களை சாட்சியாளர்களாக ஆக்கினான் சொன்னால் அவர்கள் தவறு செய்தால் அதை நிரூபிப்பதற்கு இன்னொருவர் தேவையில்லை, அவர்களே என்ன செய்வார்கள் மறுமையில் சாட்சியாளர்களாக இருப்பார்கள். முதல் அம்சம் ஆதமுடைய மக்களுடைய பரம்பரையில் அவர்களுடைய முதுகிலிருந்தே அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்,
எடுத்தான். எடுத்து அவர்களுக்கு எதிரான சாட்சியாளர்களாக அவர்களை ஆக்கி கேட்டான், அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களது இறைவன் இல்லையா என்று கேட்டான். அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களது இறைவன் இல்லையா? காலு பல, அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆம், நீதான் எங்களை படைத்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள். இது ஏன் இப்படி செஞ்சோம் தெரியுமா? பலா ஷஹிதினா அன் தகூல், அதான் நீங்க பலான்னு சொன்னீங்க, ஷஹிதினா அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிரீன். ஏன் தெரியுமா இப்படி செய்தோம்? நாளை மறுமையில நீங்க வந்து என்ன சொல்லக்கூடாது, நாங்கள் இது சம்பந்தமா என்ன செஞ்சோம், தெரியாமல் இருந்தோம், இதை பத்தி எங்களுக்கு எந்த அறிவுமே அடிப்படையில இல்லை என்று சொல்லியோ, எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் வழிதவர்ல இருந்தாங்க, நாங்க ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சிட்டோம், வழிதவறி போயிட்டோம், அவங்க செய்ததுக்காக எங்களை தண்டிக்காத என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக அடிப்படை அறிவை நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம், அந்த இடத்துலயே தந்து விட்டோம். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஆதமுடைய அதாவது மக்களுடைய முள்ளந்தண்டில் இருந்து பரம்பரை எல்லாவற்றையும் வெளியே எடுத்து அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஒப்பந்தம் பண்ணினான்னு சொல்லி, அல்ல ஆதமுடைய மக்களுடைய பரம்பரை முள்ளந்தண்டிலிருந்து வெளியெடுத்தனா என்ன, முள்ளந்தண்டிலிருந்து பரம்பரை வெளியெடுத்தா என்ன, ஆதமிடம் இருந்து யார் எடுக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முள்ளந்தண்டிலிருந்து யாரெல்லாம் வெளியே வர இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் எல்லாம் எடுக்கலாம், அவர்களுடைய முள்ளந்தண்டிலிருந்து யாரெல்லாம் வெளிவர இருக்கிறார்களோ அவர்களே எடுக்கலாம், அவர்கள் இப்படியே எடுக்கிறார் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆதமுடைய மக்களுடைய முள்ளந்தண்டுகளிலிருந்து அவர்களை வெளியெடுத்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்வது, ஒருவர்லேருந்து உருவாகுவார், அவர்லேருந்து இவர் உருவாகுவார் என்ற அடிப்படையில ஒவ்வொருவர்லேருந்து ஒருத்தர் என்ன செஞ்சான், எப்படி ஓடல வருமோ அதே ஓடல என்ன செஞ்சாலும் அல்லாஹ் வெளியே எடுத்து அவர்களெல்லாம் வச்சான். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னால், முஸ்னத் அஹ்மதுல பார்க்கலாம், இப்னு ஹிப்பான்ல பார்க்கலாம், அது போல இன்னும் உள்ள கிரந்தங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், அப்துல்லா இப்னு அப்பாஸ்ல என்ன ஒன்னும், அம்ரிபுல் அப்துல்லா இப்னு உமர், அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இன்னும் உள்ள சில நபித்தோடர்கள் சில அறிவிப்புகள் பலகீனமான அறிவிப்புகளும் இருக்கு, ஆனா ஒட்டுமொத்தமாக அது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அதுலாம் நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்த பின்னால ஆதமுடைய அதாவது முள்ளந்தண்டில இருந்து அத்தனை பேரையும் இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் உருவாகுவார்களோ அவர்களையும் சில அறிவிப்புல அதாவது எறும்புகளை போன்றொரு அளவுல கம்சால் இதனை எறும்புகளை போன்ற அளவில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவர்களை வெளியே எடுத்தான். அல்லது அதாவது அந்த அதாவது திர் என்று சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு சும பறவின அமைப்புல முன்னால அவர்களை கொண்டு வந்து வைத்தான். எப்படியோ அல்லாஹ் தஆலா டோட்டல் பரம்பரையை சின்ன சைஸ்ல என்ன செஞ்சான், வெளியே எடுத்தான், சின்ன அளவுல வெளியே எடுத்தான். தோற்றத்துல எல்லாரையும் வெளியே எடுத்து வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்டான், நான் உங்களது இறைவன் இல்லையான் ஒப்பந்தம் அல்லாஹ் தஆலா எடுத்தான். இந்த ஒப்பந்தம் எடுத்த பின்னால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரு நரகவாதிகள் யாரு சொர்க்கவாதிகள் என்பதை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், அந்த இடத்துல காட்டிட்டான் என்ற செய்தி நிறைய ஆதாரபூர்வமான கிரந்தத்தை என்ன செய்தி வருது, அல்லாஹு தஆலா தன் படைப்பிட சிஸ்டத்தை இந்த செய்தி வருது. அப்ப இதைத்தான் மீதாக் என்று என்ன செய்கிறது சொல்லப்படுது. இந்த மீதாக் வந்து எங்களோட மனதில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இஸ்லாமிய அகைதால ஒன்று படைப்புகள் படைக்கப்படுவதற்கு முன்னால உயிர்களாக இருந்தது, அந்த கால பகுதியிலேயே என்ன செய்யப்பட்டு எல்லோரும் வெளியே எடுத்து இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. இது நம்பணும், குர்ஆன் வசனம் ஹதீஸ்கள் இதை சொல்கின்றன. இந்த மீதாக்ல வந்து சில சில கருத்து முரபாடுகள் இருக்குது, அது வேற நம்ம தேவையில்லாத அம்சங்கள். ஆனால் இதுதான் மீதாக்ன்றது, மீதா அப்படின்ற மீம் யா சா அலிபா தா சா சீன் அல்ல, சா அலிஃப் பெரிய கா, மீதாக் விளங்கிட்டா, இதான் உடன்படிக்கை ஒப்பந்தம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்றது. அப்ப இதுல வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி உண்டாகும், லாஜிக்கலி யாருக்கு உண்டாகும், நம்மளுக்கு ஞாபகம் இல்லையா அந்த ஒப்பந்தம், அப்படி தானே ஒப்பந்தம் எடுத்தேன்னா ஒப்பந்தம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரி, இதை வச்சு நம்ம வந்து மனிதனே கேள்வி உண்டாகும், நம்மளுக்கு ஒப்பந்தம் என்பது மிக தூரமான ஒரு விஷயம், அது ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது நியாயம் எடுத்துக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். நம்ம தாய்ப்பால் அறந்தினோம், சின்ன வயசுல வந்து 2 வயதுக்குள்ள வந்து என்னமெல்லாம் செஞ்சோம் எல்லாம் ஞாபகம் இருக்கா, யாருக்காவது ஞாபகமே இல்லை, கிட்ட உள்ளதே நமக்கு ஞாபகம் இல்லை, அதுக்காக நம்ம மறுப்போமா, மறுக்க மாட்டோம், அதெல்லாம் நடந்ததுதான் ஏற்றுக்கொள்றோம், ஏன் இன்னொருவரை பார்த்து என்ன செய்யறோம் அது ஏற்றுக்கொள்றோம், ஆனா அது எங்களுக்கு ஞாபகம் இல்லை தான். யாருக்குமே இந்த உலகத்தை நான் வந்து 1 வயசுல ட்ரெஸ் போடாம இருந்த ஞாபகம் யாரா முன்னாலும் சொல்லுவாரா, உலகத்துல எந்த பகுத்தறிவாதம் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான், யாருமே அதை சொல்றதுக்கு இல்லை. ஆனா யாரும் மறுக்கிறோமா, அதை என்ன ஞாபகத்துல இல்லைன்றதுக்காக வேண்டி யாருமே என்ன செய்யல, மறுக்கல, அது உண்மை அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்வோம். இன்னொருவரை கண்டோ இன்னொரு இடத்தை கண்டோ நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இதே அடிப்படையில தான் அல்லாஹு கடந்த காலங்கள் வந்து சிறிய வயதில் உள்ள விஷயங்கள் நமக்கு மறக்கின்ற இயல்பு மனிதனுக்கு வச்சுக்கிறான். ஆனா ஒப்பந்தம் என்கின்ற உணர்வை நம்ம எப்படி கண்டுகொள்ளலாம்டா, இறை உணர்வு எல்லோருக்கும் என்ன செய்கிறது, நாஸ்திகனுக்கு கூட இறை உணர்வு ஆங்காங்க என்ன செய்வது வரும், இந்த இறை உணர்வு தான் அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்கிறது எமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது வந்து அவர் கதிர் சம்பந்தமா சொல்ற நேரத்தில் கொஞ்சம் எடிஷனலா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக 86வது வசனம் இதான் வச்சுக்க மீசா, நம்ம இந்த கைதா தகாவியான் ஊடாக தெரிஞ்சுக்கொண்ட ஒரு புதிய ஒரு விஷயம் மீசாக் என்ற அம்சம்.
அடுத்தது வக்கத அலிமல்லாஹு தஆலா ஃபீமா லம் யஸல் அதத மய்யதுஹுலுல் ஜன்னா வ அதத மய்யதுஹுலுன் நார ஜும்லத்தன் வாஹிதா ஃபலா யஸ்தாது ஃபீ தாலிகல் அதது வ லா யன்குசு மின்ஹு. அதாவது வக்கத அலிமல்லாஹ், அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான் சொர்க்கத்திற்கு எத்தனை பேர் நுழைவார்கள், நரகத்திற்கு எத்தனை பேர் நுழைவார்கள், அதில் ஒன்றும் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. இது நம்ம படிச்சிட்டோம். இந்த தக்தீரோட சம்பந்தப்பட்டது. وكذلك افعالهم فيما علم منهم اي يفعله 87வது வசனம். அதே போன்று அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்பதையும் அல்லாஹ்வு தஆலா அறிந்து வைத்து விட்டான். இது யாருக்கு மறுப்பா இருக்கும்? கதரியாக்கள், கதர மறுத்தவங்களுக்கான ஒரு மறுப்பு. நாங்கள் இது விரிவாக படிச்சிட்டோம். அடுத்தது 88வது, வகுல்லும் முயஸ்ஸரும் லிமா குலிகலஹ், ஒவ்வொரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதில் அவர்கள் இலகுபடுத்தப்படுவார்கள். எந்த அமைப்பில் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, நரகத்திற்கு என்று இறைவன் தீர்மானித்தவர்கள் நரக செயல்கள்லாம் என்ன செய்வாங்க, மிக ஈஸியாக என்ன செய்வார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். சொர்க்கம் என்பதற்கு படைக்கப்பட்டவர்கள் அந்த வேலைகள் என்ன செய்வார்கள், ஈஸியாக போய்கொண்டிருப்பார்கள். இது நிர்பந்தமா பகுத்தறிவுக்கு முரணா என்பதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அப்பயே படிச்சிட்டோம். அந்த கன்ஃபியூஸ் உண்டாகிறவங்க அந்த கடந்த வகுப்பு என்ன செஞ்சிடணும், பார்த்துக்கணும். நல்லது. அடுத்ததாக 89, வல் அமாலு பில் ஹவாத்தீம், எல்லா செயல்களுக்கும் முடிவு எதன் மூலம், இறுதி நிலையை வைத்துத்தான். நல்லவர் கெட்ட நிலையில என்ன செய்வாரு, மரணிப்பார். கெட்டவர் நல்ல நிலையில மரணிப்பார். இரண்டுமே முடிவுகளை வைத்துத்தான் என்ன செய்கின்றன, தீர்மானிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய கலாவை ஏற்று வாழ்கின்றவர் சந்தோஷமாக இருப்பார், அல்லாஹ்வுடைய கலாவோடு முரண்படுகின்றவர் என்ன செய்வார், வாழ்க்கையோட சந்தோஷத்தை இழப்பார். இது அடுத்ததாக அஸ்ருல் கத்ரி சிர்ருல்லாஹி தஆலா ஃபீ கல்கி, கதிருடைய ரகசியம் என்பது, கதிருடைய அசல் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம். கதிர் இருக்கிறது முழுமையாக மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாது, அது ஒரு ரகசியமான ஒரு அம்சம் தான். லம் யத்தலி அலா தாலிக மலக்கும் முகர்ரப் வலா நபியுல் முர்சல், எந்த நபிக்கும் அல்லாஹ் அந்த அறிவை கொடுக்கவில்லை, எந்த மலக்குக்கும் அல்லாஹு தஆலா கதிர் பற்றிய முழுமையான ஞானத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. வத்தஅம்முகு வன்னதரு ஃபீ தாலிக தரியத்துல் ஹிஸ்லானி வசுல்லமுல் ஹர்மானி வதரஜத்து துகியான், இது சம்பந்தமாக ஆய்வு செய்வது, இதுல வந்து கூடுதலாக போவதெல்லாம் நம்மளை வந்து இழிநிலைக்கு தான் என்ன செய்யும், கொண்டு போய் சொல்லும், வழிதவர செய்யும், அதே போல நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் ஆக்கிவிடும். காரணம், இது வந்து நம்ம பகுத்தறிவு மறக்கல. கதிர் என்பது இறைவனுக்கு எப்படி இருக்கும் என்பதை நம்ம சொல்லிட்டோம். இறைவன் வந்து கதிர் ஒன்று இருந்து ஆகணும், நல்லவைகளை படைப்பதும் கெட்டவைகளை படைப்பதும் இறைவனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் அது இருக்கணும். ஆனால் பகுத்தறிவு அடையக்கூடிய அளவில் எங்கள்கிட்ட அறிவு என்னது இல்லை, பகுத்தறிவு முரண்படல அதோட, ஆனால் அடையக்கூடிய அளவில் நம்மளுக்கு என்ன இல்லை, அறிவுடைய லிமிட் இல்லை என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 94வது, ஃபல் ஹதர குல்லல், இவர் முழுசா எது சொல்லி கொண்டு போவார்ன்னு சொன்னா, கதிர் அல்லாஹ்வுடைய ரகசியம், அதுல கூடுதலாக தோண்டக்கூடாது, கூடுதலாக ஈடுபடக்கூடாது, அதனால எங்களுக்கு கேவலம் தான் என்ன செய்யும் உருவாகும், யாரும் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்ய, தனியே இருந்து நம்ம இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னு யோசிக்கிறது, யோசிச்சுட்டு அப்படியே முக்காவாசி விளக்கம் வரக்குள்ள திருப்பி அதே பழைய நிலைமைக்கு தான் என்ன செய்யறது போறது. நீ விளக்கம் கொடுக்குறவங்க பாருங்க போவோம், சரி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா போகும் கதிரை பத்தி விளக்கம், போய் 35-40 நிமிஷத்து திருப்பி பழைய சந்தேகத்தை செஞ்சிடும் உண்டாகிடும். யாரு நீட்டா விளங்க கொடுத்தது நீங்க காண மாட்டீங்க. காரணம், அது பகுத்தறிவு ரூட்டால கொண்டு போறதுக்கு மனிதன் அறிவு ஒரு அளவு தான் செய்யும், கொண்டு போகும். அதோட நின்றனும். அதனால இது சம்பந்தமாக கவனமாக நம்ம இருக்க வேண்டும், சிந்திப்பதில், வஸ்வஸ் ஏற்படுவதில், அதை பத்தி ரிசர்ச் பண்றதுல என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருந்து விட வேண்டும். ஃபைனல்லாஹ தஆலா தவா இல்மல் கதரி அன் அனாமிஹி, மனிதர்களை விட்டும் அல்லாஹு தஆலா இந்த அறிவை சுருட்டி விட்டார், இந்த அறிவை என்ன செய்யல அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. எப்படி கதிர் மட்டுமல்ல, சரி கதிரா நம்மளால ஓ அதனா அறிவை சுருட்டிட்டான்னு சொல்லுது, அறிவை கேட்க கூடாதுன்னு சொல்லுதுன்னு சிலர் நினைக்கலாம். உயிரை பற்றி சொல்லட்டுமே இந்த உலகம், அதாவது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினோம், அதை உயிர், உயிரை பற்றி எந்த ஞானத்தை எந்த விஞ்ஞானியாக சொல்லட்டுமே, அதுக்கான உயிரை மறுப்பானா, உயிர் போனோம்னு சொல்கிறோம், எங்கே போச்சு காட்டுங்க, உயிர் பிரிந்துன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம், சயின்டிஃபிக்கலையும் ஏற்றுக்கலாம், உடம்பு விட்டு என்ன ஒன்று பிரியுது, அதனால் இவன் எக்ஸனால் என்ன செய்யுது இல்லாமல் போகுதுன்னு உலகமே ஏற்றுக்கிறது. அது என்ன, அது உடம்பை இயக்கிக்கிறது காட்டு, நீ தான் செல்லை பிரித்து கோடிக்கணக்கில் உள்ள செல்லெல்லாம் இப்படி பிரித்து மேய்ஞ்சிட்டாய் தானே காட்டு, அந்த உயிர் எங்கே இருக்குது செல்லுக்குள்ளே, காட்டை எல்லாமே இருக்குது. அப்போ அதை நம்ம படித்தோம். அதை அப்போ எப்படி நம்ம அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உயிரை பற்றி கேட்டோன்னே அல்லாஹு தஆலா சொன்னா, குலி ரூஹுமி நம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உயிர் பற்றிய செய்தி எனது இறைவனது அறிவில் உள்ளது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம் தான் சொல்லுங்கள். யாருக்கும் என்ன செய்ய, மறுமை நாள் வரைக்கும் உயிர் பற்றிய உண்மையான யதார்த்த நிலையை கண்டுபிடிக்க முடியாது. வெளியாகுதல வேண்டுமென்றால் கொஞ்சம் நிரூபிக்கலாம், ஆனால் அது என்ன என்ற யதார்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது இறைவனோடு உள்ள அம்சம். இல்லைடா என்ன நடக்கும், சிலையை படைச்சிட்டு விஞ்ஞானிகளே உயிர் கொடுத்துருவாங்க, ஏன்னா உயிரை தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே,
எப்படி செல்லையே கொபி அடிக்க ட்ரை பண்றான் விளங்கிட்டா. அப்ப உயிரை கண்டுபிடிச்சிட்டான் என்ன செய்வான், ஒரு சிலையை படைச்சாச்சு உயிரை போட்டுருவான். அதோட ஏற்கனவே கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இதே என்ன செஞ்சிருவான், நாங்களே படைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால அல்லாஹ்வுத்தல உயிர் என்ற மேட்டர் என்ன செஞ்சிட்டான், தன்னோட வச்சுட்டான். நீ உலகத்துல என்னமும் படை, பூமி மாதிரி எதை உருவாக்கு, கரண்ட்லதான் நீ சார்ஜ் பண்ணலாமே வழி, உயிர் என்ற ஒன்று என்ன செய்யாது உனக்கு வராது என்பதை இறைவன் அப்படி வச்சுட்டான். உலகத்துடைய ரகசியம் அதுலதான் இருக்கு, உயிர்ல தான் இருக்குது முழு உலகத்துடைய ரகசியமே. அப்ப அல்லாஹ்வுத்தல சொல்ற அந்த அறிவு உங்களுக்கு இல்லை என்றா, உலகம் மறுக்குதா, மறுக்கல. அதே மாதிரிதான் கதர், அதே மாதிரிதான் கதிர் என்கின்ற செய்தி நம்ம நம்பணும். வனஹாகும் அன் மராமிகி, இந்த இலக்கை தேடி போவதையும் அல்லாஹ்வுத்தல கதிர் விஷயத்துல தடுத்திருக்கிறான். அவன் செய்வதை பற்றி அவன் கேள்வி கேட்கப்பட மாட்டான், அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், வினவப்படுவார்கள். இறைவனது செயல் என்ன தெரிஞ்சுக்கிறான், அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிறான். எப்படி அவன் செய்வான் கேள்வி அவனுக்கு இல்லை, அதான் இறைவன் என்பது. அடுத்ததாக 98வது வசனம், ஃபமன் ஸஅல, யாராவது கேட்டால், லிம ஃபஅல, ஏன் அப்படி செய்தான் என்று கேட்டால், ஃபக்கத் ரத்த ஹுக்மல் கிதாப், அவன் வேதத்துடைய தீர்ப்பை மறுக்கிறான். புரிஞ்சுக்கொள்ள கேட்கறது வேலை, புரிஞ்சுக்கல, இது என்ன விளக்க, இது என்ன அர்த்தம், அது வேற. ஆனா எப்படி அவன் செய்யலாம் அப்படின்னு கேட்டான்னு சொன்னா என்ன செய்யறான், வேதத்துடைய தீர்ப்பை மறுக்கிறான். ஒமன் ரத்த ஹுக்மல் கிதாபி காணமினல் காபிரின், இறை தீர்ப்பை மறுப்பவன் காபிர்களில் ஒருவன். ஃபஹாதா ஜும்லதுமா யஹ்தாஜு இலைஹி மின் மன் ஹுவ முனவ்வரு கல்புஹு மின் அவ்லியா இல்லாஹி தஆலா வஹிய தரஜதுர் ராசிகீன ஃபில் இல்ம். இது யாருடைய இதயம், அல்லாஹ்வுடைய நேசர்களில் எவர்களுடைய இதயம் ஒளிர், அதாவது ஒளிர்ந்த நிலையில் இருக்கிறதோ அவர்கள் தேவைப்படக்கூடிய வசனங்கள் இது. இது அவர்கள் புரிஞ்சுதான் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் அறிவில் ஞானம் உள்ளவர்களுடைய அந்தஸ்து, அறிவில் உண்மையிலேயே ஞானம் உள்ளவர். குதர்க்கமானவங்க என்ன செய்வாங்க, எதுக்கும் கேள்வி கேட்டே இருப்பான். குதர்க்கம் உண்மையான அறிவுள்ளவங்க நினைப்பா, இது கேள்வி கேட்கக்கூடாது, இது என்ன செய்யணும், கேள்வி கேட்கலாம்ன்றதான் பிரித்து வச்சிருப்பான். இதுதான் உண்மையில அறிவில் ஞானம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்று சொல்லிட்டு, அன்னல் இல்மா இல்மான், அறிவு இரண்டு வகை, அது பிரிக்கிறார் பாருங்க. அறிவு இரண்டு வகை, இல்முன் ஃபில் ஹல்கி மௌஜூதும், ஒன்று படைப்புகளில் உள்ள ஒரு அறிவு, படைப்புகளில் உள்ள அறிவு. இல்முன் ஃபில் ஹல்கி மஃபூதும், இன்னொரு அறிவு இல்லாத ஒரு அறிவு, படைப்புகள் அந்த அறிவு இல்லை. இன்காருல் இல்மில் மௌஜூதி குஃப்ரு, உள்ள அறிவை மறுத்தல் குஃப்ரு, இருக்கிற ஒரு அறிவான விஷயத்தை என்ன செய்யறது மறுக்கிறது குஃபர். வத்யாவுல் இல்மில் மஃபூதி குஃபரும், இல்லாத அறிவை வாதாடுவதும் குஃபர். விளங்கிட்டா, அறிவு வந்து மனுஷனுக்கு கிடைச்ச அறிவு ஒன்று இருக்கு, கிடைக்காத அறிவு ஒன்று இருக்கு. மறைவான அறிவு மனுஷனுக்கு இருக்குதா, இல்லை. மனிதனுக்கு வந்து மறைவான அறிவு இல்லை, மறைவான அறிவு இல்லாத நேரத்தில் அது எனக்கு இருக்குன்னு வாதிட்டா குஃபர். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, யார் யார்கிட்ட போகக்கூடாது, குறிகாரர்கள்ட்ட, ஜோசியம் சொல்றவன்ட்டெல்லாம் போகக்கூடாது. அதுக்கு அர்த்தம் வந்து அந்த இல்முல் கைப், மறைவான அறிவுண்ட உலகத்தில் ஒன்று இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இவன்ட இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு அறிவு இருக்குது, அது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும், அல்லது யாரா அறிவிச்சா தெரியும், மற்றபடி தெரியாது. இதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் இருக்கிற அறிவை மறுத்தா அதுவும் என்னது குஃபுர். இப்படி ரெண்டா என்ன செய்யறாரு, பிரிச்சு சொல்றாரு. அடுத்ததாக இது மிக முக்கியம், உள்ள அறிவை மறுத்தல் குஃபுர், இல்லாத அறிவை வாதாடுதல் குஃபுர், ரெண்டா பிரிச்சு சொல்றாரு. அடுத்தது வநுக்மினு பில்லௌஹி வல் கலமி வபி ஜமீஇ மா ஃபீஹி கதருக்கின், இது ஒரு புதிய தகவல். என்ன, வநுக்மினு பில்லௌஹி வல் கலம், நாங்கள் வந்து லவ்ஹை, லவ்ஹன்றா பலகை, லவ்ஹன்றது வந்து பலகை தட்டு ஏடு இதுக்கு சொல்றது லவ்ஹன்றது. இந்த இடத்துல பலகை அர்த்தமல்ல ஏடு, நாங்கள் லவ்ஹையும் கலம் பேனாவையும் ஈமான் கொள்கிறோம், ஏட்டையும் எழுத்து எழுதக்கூடிய கருவியையும் நாம் ஈமான் கொள்கிறோம். பி ஜமீஇ மா ஃபீஹி கதருக்கும், அதில் எழுதப்பட்ட அனைத்தையும் நாம் நம்புகிறோம். இதை நம்ம எப்படி சொல்லி பழகிட்டோம், லவ்ஹ லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அது குர்ஆன்ல எந்த சூரால வருது, சூரத்துல் புரூஜ். விளங்கிட்டா, அதாவது வந்து ஃபீ லவ்ஹி மஹ்ஃபூஸ் பத்தி சொல்ற இடத்துல ஃபீ லவ்ஹி மஹ்ஃபூஸ் வருது. மஹ்ஃபூஸ் என்ன, பாதுகாக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட லவ்ஹு, இது ஏட்டில் இருக்கிறது. இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல தான் இந்த கலம் எழுதுச்சு. அல்லாஹ் தஆலா சொல்ற உக்துப் பிமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் நடப்பதை எழுதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னா, அந்த பேனை என்ன செஞ்சது, அந்த அதாவது அந்த எழுதுகோள், அதை எழுதியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப எழுதுன்னு சொன்னா, இதுவரைக்கும் உலகத்துல என்ன நடக்கும் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான், திட்டமிட்டு அதுல எழுதிட்டான். இந்த லவ்வுக்கு சொல்றது ஏடு, அந்த கலமுக்கு சொல்றது எழுதுகோள். இதை நாம் என்ன செய்ய ஈமான் கொள்றோம், இது எது, கதிரோட சம்பந்தப்பட்டது. இதுல இருந்தா கதிரை என்ன செய்யுது, அதாவது பிரிகிறது என்று நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படின்றது இந்த குர்ஆன் வசனத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அதுக்கு பேரன் எங்கேயும் வரல,
வணங்கிட்டா அதுக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூல் எங்கே இருக்கிற லவ்ஹுல் மஹ்ஃபூல் பாதுகாக்கப்பட்ட ஏடுன்னு அர்த்தம். அதுக்கு இதான் பேர் என்று லவ் ஹண்டா ஏடு. அதுக்கு என்ன பேருன்றது என்ன செய்யல வரல. உதாரணமா பேனைன்னு வந்திருக்கு, பேனைக்கு என்ன பேர் வந்திருக்கா? நம்ம 1000 பேனை வச்சுக்கிறோம், பேனைக்கு பேர் வச்சுக்கிறோம். எல்லா பேனையும் பேனைன்னு சொல்றது பேரன்னு சொல்ல மாட்டோம். பேனைக்கு ஒரு பேர் இருக்கணுமே, அந்த பேர் என்ன செய்யல வரல. அது பேனா அவ்வளவு எழுதுகோலன்னு வந்திருக்கு. அடுத்ததாக இது இரண்டாவது தகவல், அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூல் பத்தி நம்ம அன்றைக்கு தேடிக்கல, இன்னைக்கு சொல்றோம். அடுத்ததாக ஃபலவ் இஜ்தமா அல் ஹல்கு குல்லுஹும் அலா ஷைஇன் கதபஹுல்லாஹு தஆலா ஃபீஹி அன்னஹு காயினு லியஜ்அலுஹு கைர காயின் லம் யக்திரு அலைஹி. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்த இருக்கின்ற ஒன்றை முழு படைப்புகளும் சேர்ந்து இல்லாமலாக்க முயற்சி செய்தால் என்ன செய்யாது, அது நடக்காது. இந்த நம்பிக்கை ஒரு மூமெண்டத்தில் இருக்கணும். வலவ் இஜ்தமா குல்லுஹும் அலா ஷைஇன் லம் யக்துபுஹுல்லாஹு தஆலா ஃபீஹி லியஜ்அலுஹு காயினன் லம் யக்திரு அலைஹி. இறைவன் உருவாக்க முடியாத, இறைவன் உருவாக்க மாட்டான் என்று சொல்லிவிட்ட ஒன்றை உருவாக்குவதற்கு எல்லோரும் முயற்சி செய்தாலும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அதுக்கு பெரிய உதாரணம் இந்த உயிர். உயிரையே நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், இந்த அதாவது இந்த ஜீனோம் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி விளங்கிட்டா, இந்த ஜீனோ ப்ரொஜெக்ட் உருவாக்கி 23 அந்த குரோமோசோனை பற்றி ரிசர்ச் எல்லாம் பண்ணி அது உள்ள அந்த துகள்கள் மொலக்கியூல்ஸ் எல்லாம் துகள்கள் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக ஒரு எஜெண்டாவே நடந்துட்டு விளங்கிட்டா, அப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்குது. எதுக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு செல்லை உருவாக்குறது, செல்லை உருவாக்கி எப்படியா உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. உயிர் கொடுக்க மட்டும் சக்ஸஸ், அவங்களோட கற்பனை என்னன்னா இந்த உயிர் கொடுக்கறது சக்சஸ் ஆகி விட்டா உலகத்தில் அழிஞ்ச படப்பில நம்ம என்ன செஞ்சிருவோம், உருவாக்கி விடுவோம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதில் இருக்கு. ஏன் கிட்னி இல்லாமல் கிட்னி உருவாக்கிடுவாங்க, கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லாம், கிட்னி இல்லையா கிட்னி உருவாக்குவோம். அங்கே தான் செல் கையில் இருக்குது, செல்லுக்கு உயிர் கொடுக்கலாம், செல்லு கையில் கிட்னி உருவாக்குவோம். உலகத்தில் வந்து குறைபாடு இல்லாத மனிதர்களை நாம் உருவாக்குவோம். யாருக்கு சவால் இது? அல்லாவுக்கு சவால். அது உருவாக்கிறாங்க இப்போ, ஆனால் உயிர் கொடுக்கலாம். அதான் ஒரு விஷயம் நினைக்கிட்டா, உயிர் கொடுக்குற சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, உண்மையில சுபஹானல்லாஹ் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். இவ்வளோ திட்டத்தையும் கண்டுபிடிச்சி கடைசிக்கு போயிட்டேன், எங்க அந்த உயிர், அந்த உயிரையே உனக்கு கொடுக்கலாம் இருக்குது. புதுசா செய்தியை பரத்துறாங்க அப்படின்னா, புதிய உயிரியை உருவாக்கி விட்டோம், செல்லை உருவாக்கிட்டாங்களா, உருவாக்கிட்டாங்கன்னா செல்லுக்குரிய எல்லா விதமான அந்த எனது கெமிக்கலாம் யூஸ் பண்ணி ஒரு செல்லை வந்து அதாவது கொப்பி அடிச்சு உருவாக்கிட்டாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னா, அது உயிர் போடுறதுக்கு என்ன செஞ்சா தெரியுமா, இன்னொரு செல்லை என்ன செஞ்சா அதுக்கு யூஸ் பண்ணா, அதை தவிர அவனுக்கு அந்த சின்ன கண்ணுக்கு விளங்காத செல்லுக்கு உயிர் கொடுப்பதற்குரிய ஆற்றல் அவனிடத்துல இல்லை. அவன் விளங்கிட்டு அவனுக்கு ஒரு சின்ன பொருள் தான். ஆனா உயிர் என்ற மட்டும் நடக்குமோ அதை பற்றி எழுத்து காய்ந்து விட்டது. அப்படின்னா மை என்ற அடிப்படையில் எல்லாம் எழுதிட்டாச்சு, மாற்றம் எதுவுமே இல்லை. ஒமா அஃதா அல் அப்து லம் யக்குல் யுஸீபஹு வமா அஸாபஹு லம் யக்குல் லியுக்தியஹு. கிடைத்த எதுவும் அந்த அடியானை விட்டு தப்பி போக இருந்த ஒன்று அல்ல, தப்பி போன எதுவுமே கிடைக்க இருந்த ஒன்று அல்ல. இது வந்து அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி, அதாவது இது வந்து ஏற்கனவே கடந்த பாடம் என்றால் ஞாபகம் மாற்ற ஒரு செய்தி. ஒரு 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 இது நடந்த உண்மையான சம்பவம். ஒரு குழு என்ன செய்து ஒரு ட்ரிப் போவதற்கான ஒரு ஏற்பாடு செய்து, அதில் உதாரணமாக ஒரு ஆரம்பத்தில் வரக்கூடிய 10 பேர் யாரெல்லாம் பேர் தந்தாங்களோ அவர்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள், எடுக்கப்படுவார்கள், வேறு யாரும் எடுக்கப்பட மாட்டாங்க. நேரத்தோடைய ஃபீஸ் கட்டி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஒருவர் என்ன செய்கிறாருன்னா அதுக்கு பின்னால் வந்து என்ன சேர்த்துக்கங்கன்றார், இல்லை 10 பேரும் பேர் போட்டாச்சு, யாரும் என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த நாளில், இந்த நாளில் நீங்கள் முடிஞ்சால் வாங்க போகிற நாளில் சில வேளை யாராவது வராட்டி உங்களை என்ன செய்கிறோம், கூட்டிகிட்டு போகிறோன்ட்டாங்க. அப்போ 9 பேர் வந்திருக்கிறாங்க, 10வது நபர் வரல, 8 மணிக்கு போகணும். இந்த கதையில் நேரம் நாளெல்லாம் இந்த ஞாபகம் இல்லை, விஷயத்தை சொல்கிறேன். 8 மணிக்கு போகணும், வந்து நிற்கிறாங்க, உரியவர் வரல, சரி அவர் வரல, என்னை கூட்டிகிட்டு போகிட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் ஏற்கனவே பணம் கட்டிட்டாரு, 8:30, 9 மணி எல்லாம் பார்த்து வரல, இனி இல்லைன்னு டைமில் போகிறோம், என்ன செய்கிறாங்க, இவரை ஏற்றிட்டு போகிறாங்க, அவர் வர அதுக்கு பிறகு வந்து நான் இங்கே போயிட்டீங்களா அப்படி அப்படின்னு என்ன செய்யறாங்க, டைம் என்ன டைம் கூட்டிகிட்டு போயிட்டாச்சு. சுபஹானல்லாஹ், போன வாகன ஆக்சிடென்ட் ஆகி இவர் மௌத்தாகிறார். போன நபர் இருக்கிறார் தானே, அந்த வாகன ஆக்சிடென்ட் ஆகி இன்னும் மௌத்தாகிய நபர்களில் இவரும் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இல்லை இல்லை, சம்பவத்தில் என்ன சப்ஜெக்ட் தெரியுமா, மௌத்து எனக்கு ஏற்பாடாக இருக்கிறதுன்னு இவருக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ ட்ரை பண்ணுவாரா போகிறதுக்கு, அங்கிருந்து போவதற்கு இவ்வளோ முயற்சி எடுப்பாரா? இதெல்லாம் படிப்பினா, அதாவது அவருக்கு அல்லாஹ்வுத்தால அந்த மரணத்தை எழுதிக்கிறான். மரணத்தை எழுதி இருந்தால் மனிதன் போட்டு எல்லா திட்டம் பின்னுக்காங்க, பணம் கட்டினவங்களை தான் கூட்டிகிட்டு போவோம், உரிய நேரத்தில் கூட்டிகிட்டு போவோம், அப்படியெல்லாம் கூட்டி எல்லாம் ஆக்கி உரிய நேரத்துக்கு அவரை வர வச்சு ட்ரை பண்ண வச்சு ஏறி அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யறார், மரணிக்கிறார். அது ஒரு அற்புதம் இல்லை, இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல மௌத்தாக கூடாத ஒரு ஆளிக்கிறார், யாரு தப்பினாரு, அவரு அல்ல, அவர் என்ன செய்யறான், பிந்த வைக்கிறார், அவர் கெஞ்சிறாரு போறதுக்கு அவருக்கு என்ன செய்யலை,
போக கிடைக்கல. ஒருவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இறைவன் எழுதியிருந்தால் அது அவரை மிஸ் ஆகவே ஆகாது. அதனால நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்துட்டா ஐடியா எப்படி வேலை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சிருந்தா இப்படி போயிருக்குமே, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், மிஸ் விட்டுட்டோம் நினைக்க கூடாது. அதுதான் உன் விதி, அதுல எந்த மாற்றமும் நீ யோசிச்சாலும் என்ன செஞ்சிக்காது, நடந்திருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஒரு விஷயம், நாங்கள் தவறு விட்டிருந்தால் நாங்கள் வந்து ஒரு ரிசல்ட் அடைகிறோம், தவறு விட்டுருக்கோன்னு விளங்குது, அந்த தவறு நம்மளை அறிவிக்கப்படுது. தவறை கடந்த காலத்தில் வரக்கூடிய காலத்தை திருத்திக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய மற்றபடி உதாரணமா ஓதி யுத்தம், ஓதி யுத்தத்துல தோல்வி கதிர் அடிப்படை தான் ஏற்பட்டது. ஆனா தவறு ஒரு காரணமா என்ன செஞ்சது இருந்தது, அந்த தவறை மட்டும் என்ன செய்யணும், நம்ம திருத்திக்கொள்ளணும். ரிசல்ட்டை பத்தி என்ன செய்யக்கூடாது, நாங்க மாறி இருந்தா ரிசல்ட் நல்லா வந்திருக்குமே என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. அது இறைவன் நிறைந்து உள்ளது. அதே போல ஒருவர் கொண்டு கிடைக்கிருந்தா அது வந்து தப்பி போக இருக்காது, ஒன்று மிஸ் ஆகிட்டேன்னு தப்பி போயிடுச்சு, தப்பி போனவினால் என்ன செய்யக்கூடாது, நான் அப்படி ட்ரை பண்ணா கிடைச்சிருக்குமே என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன செஞ்சிருக்காது, உங்களுக்கு கிடைத்திருக்காது என்ற நம்பிக்கை வர வேண்டும். வாழல் அப்தி அடியான் புரிந்து கொள்ள வேண்டும். அய்யலம் அன்னல்லாஹ கத சபக இல்முஹு ஃபி குல்லி கைனி மின் கல்கி, அல்லாஹு தாலாவுடைய அறிவு இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வு எல்லா படைப்புகளின் மீதும் எனது பறந்திருக்கிறது, எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அறிந்திருக்கிறான். ஃபக்கத்தர தாலிக தக்தீரன் முஹ்கமன் முபரமா லைஸ ஃபீஹி நாக்கிது வலா முஅக்கிபு வலா முஸீல் வலா முகையிர் வலா நாக்கிஸ் வலா ஸாயித் மின் கல்கி ஃபி ஸமாவாத்திஹி வல் அர்தி. அல்லாஹு தாலா வந்து எல்லா விஷயத்தையும் நேர்த்தியாக திட்டமிட்டு இதுதான் இதுதான் சொல்லி நீதியாக தீர்மானிச்சுட்டா, மாற்றங்கள் இல்லை, குறைபாடுகள் இல்லை, முறிப்பது எதுவும் இல்லை, எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிற திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிற இந்த அறிவு ஒரு அடியானுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பதாலிக்கமின் ஊக்கத்தில் ஈமான் இவ உசூலில் மஅரிஃபா, ஞானத்துடைய அடிப்படைகளில் ஒன்று இது, ஈமானுடைய முடிச்சுக்களில் ஒன்று இது, இது மிக முக்கியம். ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படையான அம்சம் வல் இஃத்ராஃப், இது வந்து பித்தௌஹீதில்லாஹி தஆலா வ ருபூபியத்தி, இறைவனது படைப்பு கொள், இறைவனுடைய படைத்தல் தன்மையையும் ஏகத்துவத்தையும் நம்புகின்ற பகுதியில் இதுவும் ஒன்று, நம்புகின்ற பகுதியில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வ ஹலக குல்ல ஷைஇன் ஃபக்கத்தரஹு தக்தீரா, அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்து அழகான முறையில் எல்லாவற்றையும் என்ன செய்தான், சிறப்பாக நிர்ணயம் செய்தான். வ கான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா, இறைவனுடைய எல்லா விஷயங்களும் அளக்கப்பட்ட ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபவைல், எனவே கேடு உண்டாகட்டும், லிமன் சாரலில்லாஹி தஆலா ஃபில் கதரி ஹசீமா, இறைவனுடைய நிர்ணயங்களில் வாதியாக மாறி இருக்கக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அதுல வந்து எனது விவாதம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். கல்பன் சகிமா, அதுல விவாதம் செய்வதற்காக குறையுள்ள உள்ளத்தை கொண்டு போய் நிறுத்தியவருக்கு கேடு உண்டாகட்டும். இறைவன் மறைத்த ஒன்றை தேடுவதற்காக அவர் என்ன செய்யறாரு, தன் தேவையற்ற விளக்கத்தால போய்கொண்டிருக்கிறார். பொய்யுரைப்பவராகவும் பாவியாகவும் அதில் என்ன செய்கிறாரு, அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளோ இமாம் அபூ ஜஃபர் அத்தஹாவி ஏற்கனவே கதிரை பற்றி என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி முடிச்சிட்டாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, என்னோடத்தில் கதிரை பற்றி முழுமையாக கொண்டு வந்த வசனம் இது 116. இதில் நம்ம வந்து புதிதாக என்று ஒரு எடிஷனலாக ஒரு தகவல் சொல்றேன்னா அந்த மீசாக் பற்றியும், அடுத்தது வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் சம்பந்தமான அந்த விஷயமும் இதில் என்னது, அதாவது நாங்கள் புதிதாக இதில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். மற்றபடி கதிரை பற்றிய வாதங்கள் நியாயங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம். அடுத்ததாக 116வதாக, அதை 117வதாக இமாம் அபூ ஜஃபர் தஹாவி கொண்டு வரது, வல் அர்ஷு வல் குர்சியு ஹக்குன், அர்ஷ் குர்சி இந்த இரண்டும் உண்மையானது, ரெண்டும் வேற வேறு, அர்ஷும் குர்சியும் உண்மையானது யதார்த்தமானது என்று நாம் நம்புகிறோம். அரிசும் அதற்கு மேலுள்ளவைகள் அல்லது அதற்கு கீழாக உள்ளவைகள் எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது. அரிசி அவனுக்கு உண்டு, குர்சி அவனுக்கு உண்டு, ஆனால் அதில் எந்த தேவையும் இறைவனுக்கு என்ன கிடையாது. முஹீதும் பிகுல்லி ஷைஇன், அவன் எல்லா விஷயங்களையும் சூழ்ந்திருப்பவன், அதற்கு மேலுள்ளவைகளையும் சூழ்ந்து இருப்பவன். அதை பற்றிய முழுமையான ஞானம் தன் அடியார்களுக்கு கிடைக்காத வண்ணம் இறைவன் என்ன செய்து விட்டார். மொத்தம் 4 வரிகள் இதை பற்றி, கதிரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல வந்து இப்ப நான் தமிழ்ல உங்களுக்கு மொழிபெயர்க்கிற நேரத்துல இது வந்து என்னது கோட் வேர்ட்ல மொழிபெயர்க்கிற மாதிரியே இருக்கும். அது என்ன, அந்த அரபு டிஸ்டைல நான் அப்படியே மொழிபெயர்க்க நினைக்கிறேன். இதையே எனக்கு மாறி சொல்லலாம், இந்த நாளையும் படிச்சுட்டு இது அல்லாஹ் தஆலாவுக்கு வந்து என்னது அரசு வந்து அடிப்படையாக இருக்குது, அல்லாஹ் தஆலா அது தேவையற்றுன்னு சொல்லலாம். ஆனா அவரோட வசனத்துல என்ன இருக்கும் தெரிஞ்சுக்கணுமே. அதனாலதான் நான் அரபிக்கை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு என்ன செய்யறேன் உங்களுக்கு சரம் சொல்றேன். இப்ப இந்த 4 வசனம், 1 அர்ஷ், 2 குருசி உண்மையானதுன்னு சொல்றாரு. இப்ப அர்ஷ் என்று சொன்னா நாங்க மொழி ரீதியான முதல்ல ஒரு அர்த்தத்தை விளக்கிறோம். இது ஒரு சின்ன விளக்கம் தான். அர்ஷ் என்ற அரபுல நேரடியான கருத்து உயர்ந்த எல்லாத்துக்குமே அர்ஷன் தான் சொல்றோம்.
உயர்ந்திருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும். இதில் பாருங்க, நான் உங்களுக்கு சில அதாவது குர்ஆன் வசனங்களை சொல்கிறேன். இந்த அர்ஷ் சம்பந்தம் வந்த குர்ஆன் வசனங்கள், அதாவது குர்ஆன்ல சூரா ஆராஃப் 137வது வசனம். சூரா ஆராஃப் 137, وَدَمَّرْنَا مَا كَانَ يَصْنَعُ فِرْعَوْنُ وَقَوْمُهُ وَمَا كَانُوا يَعْرِشُونَ. ஃபிர்அவுனும் அவரது சமூகத்தினரும் எதை செய்து வந்தார்களோ அதனையும், அவர்கள் எதனை உயர எழுப்பி வந்தார்களோ அவைகளையும் நாம் தூளாக்கினோம், துகளாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதில் சொல்றது வமா யாரிசூன் அப்படின்ற அரச என்ற சொல்லிலிருந்து, அரச என்ற உயர்றது, உயர்த்துறது விளங்கிட்டா. அப்ப எந்த கட்டிடமாவது நீளமா உயரமாக கட்டப்படுற எல்லா கட்டிடத்துக்கும் அதை அந்த உயர்ந்து கட்டுறதுக்கு அரசு சொல்லுவாங்க. ஒமா கானு யாரிஷு, உயரமாக அவர்கள் கட்டிய எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செய்தோம், நாம் வந்து தரைமட்டமாக்குறோம். அப்ப அல்லாஹ் தஆலா அங்கே என்ன யூஸ் பண்றா, யாரிஷூன் என்ற சொல்ல. அதே போல சூரா அன்ஆம் 141வது வசனம், ஜன்னாதி மஅரூஷாத்தின் வகைர மஅரூஷா, உயர்ந்த சுவர்க்கங்கள், அடுத்தது என்ன, அதாவது உயரமாக இல்லாத சாதாரணமான நிலையில் உள்ள சொர்க்கங்கள், அதுக்கெல்லாம் என்ன சொல்றான், மஹரூஷா. அதாவது அது அதை எப்படி சொல்லலாம்னா, அதற்கு கட்டிடம் ஆக்கப்பட்ட சொர்க்கங்கள், கட்டிடத்தால் சூழப்படாத சொர்க்கங்கள், இந்த வால் இல்லாத சொர்க்கம் அப்படின்னா என்ன, உயரமான கட்டிடம் உள்ளது இல்லாதவை, இதுக்கெல்லாம் என்ன சொல்றான், மஹரூஷா வகைர மஹரூஷா. அப்ப அரசு என்றது உயர்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். இப்ப அரசு என்ற சிம்மாசனம் நம்ம அதாவது இடத்துக்கு சொல்றது, அல்லாஹு தஆலா உயர்ந்த இடத்துல அதுல இருக்கிறதுனால இந்த அரசு என்ற சொல்ல என்ன செய்யறான், தனது இருப்புக்குரிய இடத்துக்கு அல்லாஹு தஆலா இது யூஸ் பண்றான். இதுல இருப்பு இருப்புன்னு வாரதுலாம் எது, நம்ம இருக்கிற இந்த இருத்தல அமர்தல் அல்ல, நேரடியான கருத்து வந்து அமர்தல் அல்ல. சிலர் அமர்தல் என்று என்ன செஞ்சீங்கன்னா தஃப்சீர் பண்ணிக்கிறாங்க, ஆனா வந்து நேரடியான கருத்து அது அல்ல. நேரடியான கருத்து என்ன, இருப்பு, இறைவனுடைய இருப்பை சொல்றது, அதை சொல்லுவதே ஒழிய மற்றபடி இருத்தல் என்ற கருத்தை என்ன செய்யாது, அது குடிக்காது. அல்லாஹு தஆலா அரசுல இருக்கிறான் அப்படின்னு கருத்து. இப்ப அல்லாஹு தஆலா இப்ப இந்த அரசன், அதே போல அரசல் லஹ்மே நரம்புல சொல்லுவாங்க, இறைச்ச வந்து கடிக்கிறதுக்கு வந்து அப்படியே எடுத்து இறைச்ச அப்படியே கடிக்கிறது சொல்றது என்னது, அரசல். அப்படி காரணம் என்ன, இங்கிருந்து இங்க உயர்த்துறதுனால என்னது, சொல்லாம அரசல் அஹ்மேன்னு உயர்த்தினா, அரசு என்ன உயர்த்தினா, ஒரு ரஃபா அல் அஹ்மேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இறைச்சி போய் உயர்த்து, அரபில் வந்து அரஃபாருதான் இறச்சி எப்படி வருது, அரசல் அஹ்மே என்று எடுத்து என்ன செய்யுது, கடிக்கிறது. ரெண்டுமே உயர்த்தினான் தான், ஆனால் கருத்து என்ன செஞ்சிடும், வேறுபட்டு. அப்போ அரசை பற்றி உள்ள செய்தி அது, பாருங்க சகோதரர்களே. அப்போ அரிசை நாங்கள் நம்புறோம், அல்லாஹு தஆலா இஸ்தவா அலல் அர்ஷ், அரசின் மீது ஆகிவிட்டான். எப்படி குர்ஆன் வசனம் வருதுன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியை படைத்து அதை ஏழை வானங்களாக செம்மைப்படுத்தியவன், சும்மஸ்தவா அலல் அரஷ், அல்லாஹ் பின்னர் அரசின் மீது ஆகிவிட்டார். அதனால அஹ்லு சுன்னாவுடைய அகீதா என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அரசின் மீது ஆகிவிட்டான். சரி, அப்ப அஷ்அரியாக்கள் மூத்தசில இவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் அரசின் மீது ஆகிட்டான்னு சொல்லுவாங்க, ஆனா அரசன் தான் என்ன ஆகிவிட்டான் வேற வழக்கம் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிவிட்டாங்க. அதாவது ஆகிவிட்டானுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹு தஆலா ஆட்சியை என்ன செஞ்சிட்டான், அங்கே உண்டாக்கினான் அந்த ஆட்சியை, இஸ்தவுலா, அல்லாஹு தஆலா அதுக்கு ஒரு அதிகார ரீதியான ஒரு நிலையை என்ன செஞ்சான், உருவாக்கி கொண்டான் என்ற மாதிரியான ஒரு கருத்து நான் உங்களுக்கு விளங்குற அமைப்பு சொல்றேன். ஆனா நாங்க எப்படி நம்ப பண்ணா, அல்லாஹு தஆலா அரசின் மீது ஆகிவிட்டான், அல்லாஹு தஆலா அரசின் மீது ஆகிவிட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசு என்ற உடம்பு இடம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அது தண்ணீருக்கு மேலால் என்ன செய்கிறது, இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நம்பணும், அல்லாஹு தஆலா தண்ணீருக்கு மேலால் அந்த அரசை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இதை நம்ம நம்ப வேண்டும். அடுத்ததாக வயஹ்மில் வாரிச ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமஇதின் சமானியா, அல்லாஹு அன்றைய தினம் என்ன செய்யும், அதாவது எட்டு பேர் அந்த அரிசை என்ன செய்வார்கள், சுமந்திருப்பார்கள். எட்டு பேர் அந்த அரிசை சுமந்திருப்பார், எட்டு என்று வருது, எட்டு என்ன செய்வார்கள், சுமந்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். அப்போ அரிசி என்பது இறைவனுடைய ஆசனம் என்று குறிக்கும். அதுக்கு நம்ம வேற எந்த விளக்கம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, ஆசனம் என்ன ஆசனம் தான். ஆனால் அது எப்படி இருத்தல், என்ன மாதிரி இருத்தல் என்பதை பற்றிய இது இல்லை. இந்த அரிசியை பற்றி நம்ம அதாவது உறுதியாக நின்றோம், அரிசிக்கு வேற விளக்கம் எதுவும் என்ன இல்லை. அடுத்தது குருசி, குருசி என்னோட என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் தான், முதலாவானத்துக்கு அல்லாஹு தஆலா இறங்கி வருகிறான் அப்படின்னு செய்தி நம்ம படிக்கிறோம். இப்போ என்ன கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவானத்துக்கு இறங்கி வாரான்னு சொன்னால் அரிசி என்ன செஞ்சிடும், காலியாயிடும். எனவே முதலாவானத்துக்கு இறங்கி வாரான்ன்றது பிழை. இது வந்து தூய்மைப்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு விளங்கும், தூய்மைப்படுத்தல் அல்ல இது, அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிடுதல். அதை அவங்க விளங்கலை, அவங்க வந்து படைப்புகளோடு ஒப்பிடக்கூடாது என்று யோசிச்சு படைப்புகளோடு ஒப்பிடுகின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அது எப்படி தெரியுமா, அல்லாஹ் தஆலா முதலாவானத்துக்கு இறங்கி வர டைம்ல அரசு காலியாகும் என்ற சிந்தனை எதை வச்சு வந்தது, எதை வச்சு வந்தது, படைப்புகளை வச்சு தான் வந்தது. முதலாம் தட்டுலேருந்து இரண்டாம் தட்டுக்கு வந்தால், அதாவது இந்த செகண்ட் ஃப்ளோர் பெஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தால் என்ன வந்துடும்,
செகண்ட் ஃப்ளோர் காலி ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காலி ஆயிரும். இது யாருக்கு நடக்கும்? மனிதனுக்கு தான் நடக்கும். ஏன் முதலாளி இது ரெண்டாம் தட்டு? இது வந்து மனிதனை வச்சு நம்ம எடுக்கு. இப்படித்தான் இறைவனை இருப்பான்னு உனக்கு யார் சொன்னது? முதல் கேள்வி அதுதான். இறைவனை இப்படி அல்லாஹ் உத்தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வருகிற நேரத்தில் மேலுக்கு காலியாகணும் என்ற சிந்தனை படைப்புகளோட நீ அல்லாஹ்வை நினைச்சு வாரு. அப்போ உன்னோட இயற்கையில என்ன சிந்தனைக்குதான் நீ அல்லாஹ் என்ன செய்யறாய்? படைப்புகளோட ஒப்பிட்டு தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் முதலாவானத்துக்கு அரசில் இருந்த வண்ணமே வர முடியாது. யார் சொன்னது? நீ படைப்போட யோசித்தா அப்படி யோசிக்கணும். இறைவனுடைய ஆற்றல் வேறு, அரசில் இருந்து ரெண்டு தோற்றம் அல்ல, ஒரே நிலையில் அரசில் இருந்த வண்ணமே முதலாவானத்துக்கு இறைவனால் வர முடியும். அது எப்படி முடியும்னு சொல்றீங்க? நாங்க செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாண்டி இருந்தான். அது நீ விளங்கிட்டா? படைப்பு, இறைவன் கிரியேட்டர் விளங்கிட்டானே, அவன் படைப்பை உருவாக்கியவன், அவனை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப முதலாவது யார் வழிகாட்டில் விழுந்தது? ஒப்பிட்டவன் தான் வழிகேட்டில் விழுந்து. நாங்கள் ஒப்பிடவே இல்லை, அதனால தான் அப்படியே நம்பிட்டோம். அவங்க ஒப்பிட்டு விட்டு யார் ஒப்பிட்டேன்னு சொல்றாங்க? எங்களை ஒப்பிட்டுன்னு சொல்றாங்க. முதலாவது ஒப்பிட்டது யாரு? அவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து நம்ம அப்படி கற்பனை பண்ணக்கூடாது. இன்னொன்று வைங்க, வானங்கள் பூமி எல்லாவற்றையும் சுருட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? கையில் எடுப்பான்னு வருது. அவனை எப்படி நீங்கள் இந்த மெத்தில் ஒப்பிடுவீங்க? அவனது கைக்குள்ள சுருள போகின்ற வானங்கள் பூமியில இறைவன் இறங்கி வருகிறான்னு சொல்றான்டா, அது எப்படி ஒன்றாகி நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாது? அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது ஒரு அம்சம். இன்னொன்று என்ன, அல்லாஹ் உத்தாலா என்ன செய்யறான்? முதலாவானத்துக்கு இறங்கி வரான்னா எல்லா இடத்துல நைட் ஆகிட்டு இருக்குமே, அந்த பிரச்சனை ஒன்று உண்டாயிரு, சரியா? அப்ப எல்லாரும் அந்த அடிவானத்துக்கு வந்து அப்ப 24 மணி நேரம் நல்லா எங்க இருக்க வேண்டி வருமா? இதுலதான் இருக்க வேண்டி வரும். இது பிள்ளை எப்ப அரசியல் அரசியல் இருந்து கொண்டே அல்லாஹ் உத்தாலா முதலாவானத்துக்கு வரலாம் என்ற விஷயம், அது இறைவனோட சம்பந்தப்பட்ட விஷயம். அது வந்து பகுத்தறிவுபூர்வமான கேள்வியும் அல்ல, அது பகுத்தறிவுபூர்வமான கேள்வியும் அல்ல, அது ஒரு அம்சம். இரண்டாவது கேள்வி, பிள்ளை காலத்தை நம்ம ஒப்பிட்டு பேசுறது படைப்புகளுக்கு மட்டும்தான். காலங்களை படைச்சவன் யாரு? இறைவன். காலங்களை படைக்க முன் இறைவன் எப்படி இருந்தான் யாருக்கா சொல்லலாமா? காலமே இல்லை, டைம் தான் லைஃப். அப்படிதானே ஐன்ஸ்டீன்ன்ற தியரி கூட கொஞ்சம் தெளிவா என்ன செஞ்சு விளங்கிங்க? டைம் தான் லைஃப், டைம் இல்லாட்டி லைஃப் இல்லை. டைம் இல்லாட்டி லைஃபே இல்லைன்னா இறைவன் எப்படி இருந்தான்? அதனால நம்ம என்ன செய்யணும்? டைமை இறைவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பிக்ஸ் பண்ணக்கூடாது. இறைவனை பத்தி யோசிக்கிற டைம்ல இறைவன் இறங்குவாண்டா, டைம் வந்து அவுட் ஆகிதான் என்ன செய்யணும்? யோசிக்கணும். மனிதர்களுக்கு தான் இறைவன் டைமை வச்சுக்கிறான். இறைவனுக்கு டைம்ன்றது உண்டு இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஏதாவது டைம் சொன்னான்னு சொன்னால் அது இறைவன் மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக டைம் சொல்றதே ஒழிய இறைவனே காலங்களை படைத்தவர். அதை புரிஞ்சுக்கணும். காலங்களை இறைவன் படைத்தான் என்றதை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். காலம் இல்லாமலேயே இறைவன் இருந்தான். காலம் இல்லை, இடங்களை இறைவன் படைத்தான் நம்புறோம். இடம் இல்லாமல் எப்படி இறைவன் இருந்தா? இது எப்படி நம்ம யோசிச்சா தவறாக தெரியுமா? படைப்புக்கு தான் இடம் தேவை, இறைவனுக்கு இடம் தேவையில்லை. என்ன முடிஞ்சது? அதுக்கப்புறம் நம்ம கற்பனை இப்படி தேவையில்லாமல் இருக்கலாம்னு யோசிச்சோம்னு வைங்களே, அது நம்மளுக்கு வந்து படைப்பு என்ற இறைவனுடைய கோட்பாடை வந்து இல்லாம இருக்கிற மாதிரி இதே தான் இல்லை. அதே போல டைமை வச்சு இறைவனை யோசிச்சா இந்த பிரச்சனை உண்டாகும். 24 மணி நேரம் பிரச்சனை உண்டாகும். இறைவனுக்கு டைம் இல்லை, இறைவனுடைய செயல்பாடுகளுக்கு டைம் இல்லை. டைம் சொல்லப்பட்ட இந்த வேலை இப்படி இப்படிலாம் செய்ய சொல்லப்பட்ட அது மனிதர்களுக்கான 6 நாட்களில் படைத்தான் இறைவன் சொன்னாண்டா, 6 நாட்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இறைவனுக்கு டைம் மட்டும் தேவையில்லை, டைமே அவன் தான் என்ன செஞ்சான்? படைத்தான். அதே போல முதலாவானத்துக்கு இறங்கி வர அரசு காலியாகிற இந்த சிந்தனையே படைப்பை வச்சு உண்டாகியது. இதை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே அரசு காலியாகிற ஒரு அம்சம் உண்டு, இறைவனுக்கு இல்லை, இது ஒரு அம்சம். இன்னொரு குரூப் எப்படி வழி கேட்டாங்க? அல்லாஹ்வுக்கு இடம், இறைவனுக்கு என்னத்துக்கு இடம் தேவை? இது ஒரு யோசனை விளங்கிட்டா? இறைவனுக்கு என்னத்துக்கு இடம் தேவை? இறைவனுக்கு இடம் தேவையே இல்லை. அப்படி என்று சொன்னா இறைவனுக்கு இடத்துக்கு மலக்கு நான் கேட்கிறேன், உயிர் எடுக்கிறதுக்கு ஒரு மலக்கு, மழை பெய்யறதுக்கு ஒரு மலக்கு, விசாரணைக்கு ஒரு மலக்கு, இதெல்லாம் தேவையே இல்லை. இறைவனுக்கு இறைவன் நினைச்சா ஆகிட்ட உயிர் எடுத்துருவானா இல்லையா? அதுக்கு ஒரு மலக்கை நியமிச்சு அவர் அங்க போக வச்சு இது என்னத்துக்கு? மலைக்கு எண்ணத்துக்கு இறைவன் ஒரு மலக்கை நியமிக்கணும்? இது தேவையே இல்லை. சூரவத்துக்கே மலக்கு, ஊதாம அல்லாவுத்தாலா அவ்வளவு அழிக்கலாம், இதெல்லாம் ஏழு. அல்லாஹு தஆலாவுக்கு ஒன்று தேவையில்லை என்பதனால அவன் செய்யக்கூடாத அர்த்தம் அல்ல. ஒன்று தேவையில்லை அப்படி மனிதர்களுக்கு ஒப்பிட மாட்டோம். ஒரு ஆள் 3 வீடு வச்சுக்கிட்டாரு, உனக்கே தேவையில்லை, ரெண்டு வீடு போதும், உனக்கு ஒன்று தான் போதும், மற்ற ரெண்டையும் வித்துடன்னு சொன்னா மனுஷனை என்ன செய்ய மாட்டான்? வசதிக்கு நான் வாங்கி வச்சுக்கிறேன், தேவையே தேவையில்ல, உனக்கு என்ன தான் கேட்பான். இதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப இறைவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இறைவனுக்கு என்னதான் தேவையில்லாட்டி செய்யக்கூடாது, சட்டப்படி வச்சுக்கிறான். தேவையில்லாட்டி செய்யக்கூடாது ஒரு குரூப் சிந்திச்சு என்ன செஞ்சிட்டாங்க? இறைவனுக்கு வந்து அரிசி தேவையில்லை, தேவையில்லாதே இறைவனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏற்படுத்துகிறோம். தேவையற்ற கேள்வி. இறைவன் சொல்ல எனக்கு அரிசிக்குது, அவன் ஆட்சியை நிரூபிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான்? பிரம்மாண்டமா வச்சுக்கிறான். நான் உண்மையிலே இஸ்ரா மிஃராஜ் நீங்க விரிவா படிச்சீங்கன்னு சொன்னா அந்த சித்ரத்துல் முன்தஹா பத்தி வர செய்தியை பாத்தீங்கன்னா தனது ஆட்சியை வந்து அழகாக ஒரு கௌரவமா வைக்கிறதுக்கு இறைவன் என்ன செஞ்சுக்கிறான்? அதெல்லாம் படைச்சிக்கிறான். இறைவனுக்கு ஏன்னு சொல்லினது நம்ம கேட்கக்கூடாது. தேவையில்லை என்றது உண்மை. இறைவன் வந்து தேவையில்லை. இப்ப இறைவன் வந்து தூங்க மாட்டான், அதுக்காக இறைவனுக்கு தூங்க இயலாதுன்னு சொல்லலாமா?
இல்ல அனைதா, இறைவனுக்கு தூங்க ஏழாம் அர்த்தம் இல்ல, ஆனா அவன் தூங்க மாட்டான். இறைவன் வந்து என்னது, தூங்க மாட்டான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னது, அவன் தூங்க மாட்டான், தூங்குவது அவனுக்கு ஆகாது அப்படின்றான். அதுக்கு என்ன, அவனுக்கு தூங்க ஏழாம் அர்த்தம் இல்ல, நினைச்சா என்ன செய்யலாம், தூங்கலாம். ஆனா இறைவன் என்ன செய்ய மாட்டான், அது குறைபாடு. இறைவன் இறைவனுடைய அந்த குறைபாட்டுக்கு இறைவன் என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான். இது முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம புரிஞ்சு, தூக்கத்தை படைச்சவனுக்கு, தூங்குறது காரணத்தை படைச்சவனுக்கு நினைச்சா இறை என்ன செய்யலாம், உருவாக்கலாம். தேவையில்லை என்பது வேறு, செய்யக்கூடாது என்பது வேறு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால இறைவனுக்கு வந்து அரிசி தேவை என்பதற்காக நாங்கள் அரிசி இருக்கேன்னு சொல்லல, இறைவன் அரிசி அவனுக்கு இருப்பதாக என்ன செய்யறான், சொல்லி இருக்கிறான். இரண்டாவது அம்சம் என்ன, குர்சி. இறைவன் தன்னை பற்றி சொன்ன விஷயத்தை வந்து குர்சி. இந்த குர்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹுவாலம், அதாவது குர்ஆன் வசனத்தில் குர்சி என்று வருது. மற்றபடி வாரதெல்லாம் நபித்தோடர்களுடைய அந்த குர்சி சம்பந்தமான அக்கீதா பற்றியான செய்திகள் தான் வருகிறது. அதெல்லாம் கன்ஃபார்மாக உண்டு வழங்குது. அரிசி வேற, குர்சி என்பது வேற. குர்சி என்பது அரிசை விட மிகவும் விசாலமானது என்ற செய்தி என்ன செய்து விளங்குது. எப்படி விளங்குது, வசி அ குர்சியு சமாவாத்தி வல் அர்த். நம்ம ஓதுறோம் அனைத்தா, வசி அ குர்சியு சமாவாத்தி வல் அர்த். அவனது குர்சி வானங்கள் பூமி இவை அனைத்தை விட என்னது, விசாலமானது என்று வருது. இதில் வந்து கணக்கு பார்த்துவார் ஒரு செய்தி, அரிசி எவ்வளவு சைஸு, பூமி எவ்வளவு, வானங்கள் எவ்வளவு, ஒப்பிட்டா அரிசி ஒரு. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் என்னது, ஒரு அக்கீதாவுடைய அடிப்படையாக கொண்டுகின்ற அளவுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. அதனால நம்ம குர்சியில் எந்த நம்பிக்கை போதுமானது, குர்சியை பற்றி குர்ஆன் சொல்லுது குர்சி விசாலமானது என்பது மட்டும் போதுமானது. குர்சி என்னது, அது என்ன இறைவன் அதை எதற்காக வைத்திருக்கிறான் என்பதை பற்றி எந்த செய்தியும் நம்மளுக்கு சொல்லப்படும். அரிசாவது அவனது இருப்புக்குரிய இடம் என்றாவது சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் குர்சியை பற்றி சொல்லப்படவில்லை. ஆனால் அதில் ஒரு செய்தி வருது, அழகான செய்தி என்னன்னு சொன்னால், முஸ்லீமில் 1921 இலக்கம், உபைபுன் காப் அவருடைய புனைப்பேர் வந்து அபுல் முன்தீர். உபைபுன் காப் ரதியல் இவருக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க, லம்ய குனில் லதீன கஃபரு அந்த சூரா ஓதி காட்டினாங்க. இந்த உபைபுன் காப் வந்து, அதாவது உபைபுன் காப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐ அபுல் முன்தீர் அதத்ரி ஐயு ஆயத்து மின் கிதாபில்லாஹி மஅக ஆத, அதாவது உங்களோடு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதத்தில் எந்த வார்த்தை மிக சங்கை மிக்கது, மிக கௌரவமானது, மகத்தானதாக உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். காலக்கூத்து அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கு தான் தெரியும் நான் சொன்னேன். காலை அபா முன்தீர் அபு முன்தீரே அத்தத்ரி ஐயு ஆயத்து மின் கிதாபில்லாஹி மாக ஆலம், திருப்பி ரசூல் அதே மாதிரி என்ன செய்ய கேட்குறாங்க, அவர் அல்லாஹு ரசூலு ஆலம் என்றார். சொன்னோன்னே காலக்குழ்த்து அல்லாஹுலா இல்லாஹு இல்லாஹுல் ஹயுல், ரெண்டாவது முறை கேட்ட உடனே சரி ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் ரெண்டாவது முறை கேட்குறான். இவர் வந்து என்ன செய்யறாரு, அமைதியாகிறார், ஒண்ணு சொல்லல, இந்த அல்லாஹ் ரசூலும் தெரியும்னு சொல்லிட்டா. ரெண்டாம் முறை கேட்ட உடனே இவர் சொல்றாரு, லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஃதுஹு சினத்துன் வலா நௌம். சனத்துன்னு சொல்லிருக்கூட, சனமண்டா பஞ்சம் வருஷம், சினத்துனுண்டா சிறு தூக்கம், விளையாட்டா நவமண்டா பெரிய தூக்கம், இது ரெண்டுமே வராது என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டுறாரு. அல்லாஹ் ரசூலும் ஆனாண்டாரு, திருவி ரசூலாம் கேட்டாங்க, அவர் என்ன செஞ்சாரு, இந்த வசனத்தை சொன்னாரு. சொன்ன உடனே ஃபதரப ஃபீ சத்ரி, என் இதயத்தில் என்ன செஞ்சாரு, ரசூலுல்லாஹ் அடித்து விட்டு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லியஹ்னிக்கல் இல்மு அபல் முந்திர், அறிவு உங்களுக்கு லேசாகட்டும் அப்படின்னு சொன்னார். அபு முந்திரே அறிவு உங்களுக்கு லேசாகட்டும். இவர் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அபு முந்திரே உபை இப்னு கௌபே, அல்லாஹ் தஆலா எனக்கு வந்து லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்ற சூராவை உங்களுக்கு ஓது காட்டுமாறு சொன்னான் அப்படின்னு உடனே அபு முந்திர் கேட்கிறாரு, உபை இப்னுக்கு அல்லாஹ்வின் தூதரே, அவ சம்மானி என் பெயரை அல்லாஹ் தஆலா சொன்னானா, ஓதி காட்ட சொல்லக்குள்ள என் பேரை சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க. கால நாம் ஆம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபபக்கா கண்ணீர் விட்டு அழுதான். யாரு, உபை இப்னு கஃப், அல்லாஹ் எனது பேரை சொன்னான் என்ற அந்த உணர்வுல என்ன செஞ்சாங்க, அழுதார்கள். இவரை பார்த்தால் லியஹ்னிக்கல் இல்மு யா அபல் முன்தீர், அபுல் முன்தீரே அறிவு உங்களுக்கு என்ன செய்யட்டும், லேசாகட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அடுத்ததாக வந்து எங்கள் டைம் வந்து 9:15 வரைக்கும், அதனால அடுத்ததாக வந்து 121 வசனம், 121. அப்போ இன்னொன்று முக்கியமான சில சில வசனங்கள் இருக்குது. வனகூல், நாங்கள் கூறுகிறோம், இன்னல்லாஹ தகத இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹு தாலா இப்ராஹிமை ஹலீலாக என்ன செய்தான், எடுத்துக்கொண்டான். இது அகீதாவோட சம்மந்தப்பட்டது, அல்லாஹுக்கு நட்பு என்ற கேள்வி உண்டாக்கிடுவாங்க வளங்கிட்டா. அதனால இன்னல்லாக இத்தகத இப்ராஹிம ஹலீலா வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா ஈமானம் வத்தஸ்தேக்கம் வத்தஸ்லீமா, நாங்கள் வந்து அல்லாஹு தாலா இப்ராஹிமை ஹலீலாக எடுத்தான்னு சொல்லுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹு தஆலா பேசினான் என்று சொல்லுவோம். இதை உண்மைப்படுத்தி கட்டுப்படுகின்ற மனநிலையோடு நாங்கள் நம்புகிறோம். இதில் எந்த விதமான இதுவும் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா மனிதன் வந்து அதை யோசிச்ச, இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசணும் என்கின்ற அந்த அம்சம் வந்து கொஞ்சம் மனித சிந்தனை அப்படி விரிச்சு எல்லைகள் அற்று யோசிச்சானா போய்கிட்டே இருக்கும், என்ன சொல்லணும், என்னத்துக்கு பேசணும், என்ன மாதிரியான கேள்வி என்ன செய்யும் வரும். ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்,
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசிவிட்டான் என்று சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினேன்னு சொல்றோம், நாங்க என்ன செய்யறோம், அதை நம்புகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக எடுத்தான்னு சொன்னா அதை நம்புகிறோம். இதுல மிக முக்கியம் என்னன்னா, ஹலீல் என்ற வார்த்தை, ஹலீல் என்று சொல்றது வந்து உற்ற நண்பனுக்கு சொல்றோம். எங்கெல்லாம் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து 1000 உற்ற நண்பர்கள் நம்ம பேஸ்புக்ல வணக்கிட்டா என்னன்னு சொன்னா, உற்ற நண்பர்கள் எத்தனை பேர், எனக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறாங்க, 1000 எவருக்கு உற்ற நம்பர் இருக்கிறாங்களோ, பெரும்பாலும் நயவஞ்சர்கள் தான் அவருக்கு என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஏன்னா உற்ற நண்பர் 1000 என்ன செய்யலாம், இருக்கல நண்பர்கள் இருக்கலாம் வணக்கிட்டா எல்லாம் இருக்கலாம், உற்ற நண்பர் என்று உலகத்துல ஒருத்தர் தான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உற்ற நண்பர் என்று வந்தா ஒருவர் தான் என்ன செய்யலாம் இருக்கலாம். அது எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற நண்பர் இந்த உலகத்துல யார சொல்லலாம், அபூபக்கர். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றா அபூபக்கர் எனது உற்ற நண்பர் அல்ல என்ன தெரியுமா, அபூபக்கர் எனது உற்ற நண்பர், அதை விட ஒரு உற்ற நண்பர் உலகத்துல இருக்குமா, அபூபக்கர் உற்ற நண்பர் நேரடியா எந்த வார்த்தையில சொல்லல, எப்படி சொன்னாங்கன்னா, அதாவது இந்த உலகத்தில் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹத்து அபூபக்கரின் ஹலீலா, இந்த உலகத்தில் ஒருவரை நான் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை எடுத்திருப்பேன் ரதியல்லாஹு அன்ஹு. அப்படி என்ன எடுக்கல ரசூலாங்க, ஏன் தெரியுமா, வலாக்கின் அல்லாஹ் தஹதனி ஹலீலா, அல்லாஹ் என்னை உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான், கமத்தஹத இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை எப்படி உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டானோ அது போல அல்லாஹ் தஆலா என்னை எடுத்துட்டான். அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்த பிறகு எனக்கு ஒரு உற்ற நட்பு தேவை இல்லை. அதான் உற்ற நட்பு என்பது ஒன்று கிடைச்சு, மேக்ஸிமமான ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிட்டா, இறைவனுக்கு மேக்ஸிமம்ன்றது இல்லை, நான் சொல்ற அளவுல மேக்ஸிமமான ஒன்று எனக்கு கிடைச்சிட்டா அதுக்கு பின்னால என்னது, நம்ம வந்து இன்னொரு உற்ற நட்பு இல்லை, ஒரு ஆளை உற்ற நண்பனா எடுத்துக்கிட்ட அதே நேரம் இவன் மௌத்தா போனாலும் இன்னொருத்தனை வச்சுக்கலாம்ன்றதுக்காக ஒரு ஆள் உற்ற நண்பு என்று யோசிச்சாண்டா அது உற்ற நட்பு அல்ல. அது வந்து உற்ற நட்புன்றது கஷ்டம், ஏன்னா பொதுவாக வந்து உற்ற நட்புக்குன்னு சில கடமைகள் இருக்கு. நட்பு என்ற பகுதியை நம்ம பேசினோம்னு சொன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு, ஏன்னா அதுல இன்றைக்குள்ள பகமை பிரச்சனை சச்சரவு அதுக்கெல்லாம் உற்ற நட்பை நிர்வகிக்க தெரியாத காரணம். குடும்ப வாழ்க்கை நிர்வாகத்தை பத்தி நிறைய பேசிட்டோம், ஆனா உற்ற நட்பை நிர்வகிக்கிறத பத்தி பேசல. உதாரணம் ஒரு அறிஞர் சொல்றாரு, நட்பு என்ன ஒரு அறிஞர் சொல்றாரு, நண்பருடைய இயல்பான குறைகளை என்றைக்கு நீங்க பொறுக்க பழகலையோ உங்களுக்கு ஒத்தரும் நண்பரா உலகத்தை என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க. சிலருக்கு திடீரென கோபர்கின்ற இயல்பு குறையோடு இருக்கு, அது இயல்பு அவர்கிட்ட, அவரோட நீங்க நட்பு பழகிட்டீங்க, திடீர்னு ஒரு இடத்த பப்ளிக் என்ன செஞ்சுட்டாரு உங்க மீது சத்தம் போட்டுட்டாரு, இவனோட நட்பு வைக்க கூடாது அவனை விட்டு போயிருவீங்க. இன்னொத்தரிப்பாரு சீரியஸான இடத்துல சிரிப்பாருங்களே, அவர் உங்களுக்கு நண்பராகிறாரு, அவர் நீங்க இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க சத்தம் போட்டு சிரிச்சிட்டாரு, அவர் உங்களுக்கு எப்படி இருக்கும், இவனோட வைக்க கூடாது, நீங்க யாரோட வாழ மாட்டீங்க. ஏன், யார்கிட்டயாவது ஒரு இயல்பான ஒரு குறை இருந்துட்டு இருக்கும், அவர் என்ன மாதிரி சிரிச்சிட்டாரா, அவரை நம்ம அணுகி பொறுத்தால் தான் அவங்களோட உற்ற நண்பனாக என்ன செய்வான், நெருக்கமான ஒரு நண்பனாக வரும். அப்ப நண்பர்களுடைய இயல்பு குறைகளை, இயல்பு குறைன்றது பாவத்தை சொல்லல, அவர் அவருடைய இயல்புல உள்ள ஹசீரா ஹரீசா அவருடைய இயற்கையில உள்ளது, இதை யார் வந்து பொறுத்துக் கொள்றாரோ அவருக்கு என்ன செய்யும், நட்பு உலகத்துல நிற்கும் என்பது என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளணும். இரண்டாவது என்ன, நம்மளது குணம் நண்பருடைய இயல்பு குறை குணத்தை மிகைக்க கூடாது, அப்ப நட்பு என்ன செய்யும் நிலைக்கும். அதே போல எந்த நண்பனுக்கு நீ காரணம் சொல்ல வேண்டி இருக்கிறதோ அந்த நட்பு நிலைக்காது. என்ன காரணம் சொல்லணும், ஒன்று நினைக்க வேணா ஏன் இப்படி அப்படி என்று எவருக்கு நீங்க காரணம் சொல்லணுமோ அந்த நட்பு நிலைக்காது. ஏன், உங்களோட மனதில் நீங்க ஒரு நினைச்சிருவாரோ அப்படி நினைச்சிருவாரோ எப்படி நினைச்சிருவாரோ நீங்க குறை நினைக்கும் வரைக்கும் அந்த நட்பு நிலைக்காது. அவ என்ன சரியா தான் புரிஞ்சு சொல்லுவான் என்ற நட்பு தான் நிலைக்கும். நீங்க வந்து யார்கிட்ட நீங்க ரீசன் சொல்லி பழகிறீங்களோ அந்த ரீசன் உள்ள நட்பு என்ன செய்யாது நிலைக்காது. இதை புரிஞ்சுக்கணும், நட்புல சில சில அஸ்பாபுகள் இருக்குது, ரீசன் சொல்ற அளவுக்கு குறை நடந்து கொள்றாரு, நீங்க நேரத்தோட சொல்லிக்கணுமா இல்லையாண்டா அவரை நட்பு ஓட்டத்துக்குள்ள என்ன செய்யாது அது வராது. இவர் இப்படித்தான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புல அதுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு நட்பு தான் நிலைக்கு. அதனால உற்ற நட்புக்கு வாரசுமா லேசான வேலை இல்லை, லைக் பண்ணி வந்து ஷேர் பண்ணிட்ட உற்ற நட்புலாம் ஆயிராது. உற்ற நட்பு என்றது பெரிய போராட்டமெல்லாம் நடந்து தியாகங்கள் அனுபவிச்சு அந்த மாதிரி லெவலுக்கு என்ன செய்து போனா, இது நான் சொல்றது சும்மா சொல்லல, எட் பண்ணி பேஸ்புக்ல புதுசா அறிமுகமாகி ஒரு வருஷத்துல இந்த செட்டிங்லயே தொடர்பு போயிருக்கும், இதை உற்ற நண்பன் நினைச்சுக்கலாம், அவர் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஏது ஒரு வருஷமா இவர் பேஸ்புக்ல காணாத முகத்துல கண்டினியூ பண்ணதுனால இதை வந்து உற்ற நட்பன் நினைச்சிருக்கிறாங்க. அதை உற்ற நட்பெல்லாம் இல்ல, என்றைக்கு வாழ்க்கையுடைய பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டு உங்களோட லைஃப்ல அன்றாடமா ஒருவன் போய்கொண்டு இருக்கிறானோ அவனாலதான் உற்ற நண்பன் இடத்துக்கு வர முடியும், அது நீண்ட காலத்துக்கு போறவும். அபூபக்கர் ரதியல்லாஹு அந்த இடத்துக்கு வரலாம், ரசூலுல்லாஹி சொல்றாங்க அபூபக்கரை நான் எடுத்திருப்பேன், அல்லாஹ் என்னை உற்ற நண்பாக எடுத்து விட்டான், அதனால் உங்களில் எனக்கு எவரும் உற்ற நண்பர் இருப்பதை விட்டு நான் நீங்கி விட்டேன் என்றாங்க ரசூலுல்லாஹி. உற்ற நட்பில் அப்ப யார் அவங்கெல்லாம், அஸ்ஹாபுஹு நபிகளாரின் தோழர்கள், விளங்கிட்டா தோழமைக்கும் உற்ற நட்புக்கும் உள்ள டிஃபரெண்ட், எல்லாம் தோழர்கள், அஸ்ஹாபு நபி சஹாபத்து நபி நபியுடைய தோழர்கள், ஹலீல் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் என்னது, நான் அதாவது
அதாவது குர்ஆன்ல ஒரு இடத்துல லம் அத்தகித் ஃபுலான ஹலீலா, இவரை நான் உற்ற நண்பனாக எடுத்திருக்க கூடாதே என்று மறுமை நாளில் சொல்வார்கள் அப்படின்னு சில விஷயங்கள் அவர். அப்ப நாளை மறுமையில நம்ம உற்ற நண்பனா எடுத்திருக்க கூடாதுன்னு சொல்வார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நட்பு விஷயத்தை நம்ம பாத்துக்கொள்ளணும், யாரோட நட்பு கொள்றது, ஏன் நாம் எமக்கு ஜனாசா தொழுவிக்க கூடிய ஒரு சப்பையை தயாரித்து கொண்டிருக்கிறோம். அவங்க தான் எங்க ஜனாசாக்கு என்ன செய்வாங்க, நிற்பார்கள். அப்ப நட்பு என்றது மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் இடம் அது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூய்மை வந்து அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழும் விரும்புகிறார்கள் எந்த விதமான சந்தேகம் என்னது இல்லை. அப்படி இருந்தும் கூட அந்த இடத்துல ரசூலா ஹலீல் என்ற இடம் யாருக்கு, அல்லாவோட தான் நட்பு என்றதை என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். அல்லாவோ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க, ஹலீலாக எடுத்துக்கொண்டார் என்று செய்து வருது. அப்ப ஹலீலுர் ரஹ்மான், இறைவனுடைய ஹலீல் என்று அர்த்தம். சிலர் வந்து எங்களே ஹலீலுர் ரஹ்மான் வச்சுக்கிறாங்க, சரியா? ஹலீலுர் ரஹ்மான் என்று பேர் வைக்கிறது கூடுமா கூடாது, அது ஒரு மசாலா. ஆனா ஹலீலுர் ரஹ்மான் வச்சுக்கிறாங்க சிலர், வாழ்க்கையை பார்த்தா என்னது ஹலீலுர் ரஹ்மான் மாதிரி என்னது அவருடைய வாழ்க்கை முறைகள் இல்லை. ஹலீலுர் ரஹ்மான்ன்றது ஒரு உயர்ந்த பேர், அதுக்காக எல்லாருக்கும் அந்த பேர் அதை சொல்லல, நல்ல மக்கள் என்ன செய்யறாங்க இருந்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஹலீல் என்ற பேர் வந்து ஒரு ஒரு அந்தஸ்தான ஒரு பேர் எடுத்து நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ونؤمن بالملائكه والنبيين والكتب المنزله على المرسلين ونشهد انهم كانوا على الحق المبين அதாவது 122 123 வசனம். ونؤمن بالملائكه மலக்குமார்களை நாம் நம்புகிறோம், ஈமான் கொள்கிறோம். والنبيين நபிமார்களை நாங்கள் நம்புகிறோம். والكتب المنزله ஈமானுடைய அம்சங்கள் அவர் சொல்லல ஏற்கனவே, இப்போதான் செய்றாரு, அந்த ஆர்டர்ல வராரு. والكتب المنزله على المرسلين நபிமார்களுக்கு இலக்கப்பட்ட குர்ஆன், அதாவது இந்த முர்சலீன்கள் இந்த தூதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை என்ன செய்கிறோம், ஈமான் கொள்கிறோம். நாம் அவர்கள் தெளிவான உண்மையில் இருந்ததாக நாம் சாட்சி சொல்கிறோம். இதோட நம்ம என்ன செய்வோம் முடிச்சுக்கிறோம் சார். அப்ப சாட்சி சொல்றோம்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா மலக்குமார்களை ஈமான் கொள்கிறோம், மலக்குமார்களை ஈமான் கொள்கிறோம். மலக்குமார்கள் எதால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குமார்களை ஈமான் கொள்கிறோம் என்பதில் ஒரு ஆள் நான் மலக்கு இறைவனுக்கு மலக்கரிக்கிறேன்னு நான் என்ன செய்யறேன் நம்புறேன் என்று ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னா அவர் மலக்குமாரை நம்பிட்டார். தஃசீலன் கட்டாயம் அறிவன் பண்றது இல்லை. மலக்குமாரை பத்தி முழுமையான விஷயங்களை அறிஞ்சாதான் ஒருத்தர் என்ன செய்வாரு சரியான ஈமான் கொண்டான்னு அர்த்தம் இல்லை. அவர் வந்து நான் மலக்கு இறைவனுக்கு மலக்கு இருக்குன்னு நம்புறேன் என்ன அவர் என்ன செஞ்சிருவாரு ஈமான் கொண்டப்பள்ள வந்துருவாரு. ஒவ்வொரு மலக்குமார்களை பத்தி இன்றைக்கு வந்து இந்த சைஸ் புத்தகம்லாம் இருக்கு சரியா, இவ்வளவு புத்தகங்கள். அப்ப இவ்வளவு படிச்சு ஒருத்தர் மலக்குமாரை நம்பினா தான் அவர் நம்பிக்கைக்குள்ள நுழைவான்னு அர்த்தம் இல்ல. மலக்குமார்கள் இறைவனுக்கு மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து என்னது இந்த பெண்களாக படைச்சிக்கிறார் என்று சொல்ற அந்த குஃபரான நம்பிக்கையெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படி என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள நாங்க வந்தோம்னு சொன்னா முடிச்சு. அங்க ஆண் பெண் என்ற இனம் இல்லை, ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பல உருவங்களை என்ன செய்யலாம் எடுக்கலாம், அசிங்கமான உருவங்கள் என்ன செய்ய மாட்டார்கள் எடுக்க மாட்டார்கள் நம்ம தெரிஞ்சவைகள். அதே போல அதாவது நாயோ உருவப்படம் உள்ள வீடுகளுக்கும் என்ன செய்ய மாட்டார்கள் நுழைய மாட்டார்கள். இது நம்ம புருஷன் புரிஞ்சுக்கிறோம், உருவப்படம் உள்ள வீடுகளுக்குன்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட பிள்ளையில போட்டோ கொண்டு வைக்கிறது அல்லது விளையாட்டு பொருளை என்னது அந்த அந்த பார்த்த என்ன சொல்லுவோம் அந்த ஓனமன்ஸ் அந்த இந்த பொம்மைகள் மாதிரி உள்ள விஷயங்கள் அதுகளை கொண்டு வந்து என்ன செய்யறது விளையாட்டு பொம்மை தான், விளையாட்டு பொம்மை வைக்கலாம் அதை கொண்டு வந்து என்ன செஞ்சு எப்படி வைக்கக்கூடாது, விளையாடுற பொருள் மாதிரி என்ன வைக்கணும், விளையாட்டு பொம்மையை விளையாடுற அமைப்பில் வச்சுக்கணும். அதை வந்து தொங்க போட்டு அழகா வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இவர் இருந்தால் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள், நுழைய மாட்டாங்க நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும், மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். இது போல ஆதமுடைய மக்களுக்கு எதெல்லாம் அருவறுப்போ அதெல்லாம் மலக்குமார்களுக்கும் அருவறுப்பு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க வந்து அதாவது வெங்காயம் செய்வானா சாப்பிட வேண்டாம், வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிக்கு வர வேண்டாம். காரணம் என்னன்னு சொன்னா மலக்கு ஆதமுடைய மக்களுக்கு எதெல்லாம் அருவறுப்பாக இருக்குமோ அது அவர்களுக்கும் அருவறுப்பாக இருக்கும். அதே போல வந்து நம்ம வந்து காற்று பிரியிற சாதா ஒரு இடத்துல இருக்கிறோம், தொழுது முடிஞ்சவெல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம், காற்று பிரியும் வரைக்கும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று உளுமுறையில் அமைப்பில் நடந்துட்டா மலக்குமார் என்ன செஞ்சிருவாங்க போயிருவாங்க. ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு என்ன தொந்தரவோ அது அவர்களுக்கும் தொந்தரவு என்றதை பார்க்கணும். அதே போல மலக்குமார்கள் மனிதர்களோட ரூபத்தில் வந்திருக்கிறாங்க, சில சில நபித்தோழர்களோட ரூபத்தில எல்லாம் செஞ்சுக்கிறாங்க வந்திருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது, பொதுவான பொறுப்புகள் குறிப்பான பொறுப்பு இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுப்பு என்ன, படைக்கப்பட்ட நாளிலிருந்து வகையோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகள், நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி என்ன செய்ய நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல ரிதுவானோட சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு பொறுப்பாளர் என்று, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் என்னது ரிதுவான் என்றது சொர்க்கத்துக்கு பொறுப்பாளர் அப்படின்றது. ஆனா மாலிக் என்றது என்னது நரகத்துக்கு பொறுப்பாளர் என்ற செய்தி நம்ம பார்த்தோம். அதே போல இஸ்ராயில், இஸ்ராயில் அல்ல இஸ்ராயில் ஐம் ஜா சரியா, நாம தமிழ்ல சொல்லக்கூட வந்து இஸ்ராயில் இஸ்ராயில் சொல்லுவோம், ஆனா இஸ்ராயில் சொல்லுவாங்க ஐம் ஜா ரா அலிஃப் அப்புறம் ஹம்சா யா லாம் இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில் என்னதுக்கு குர்ஆன்லயே சொன்னாலும் லைவான ஆதாரம் கூட என்னது இல்லை எடுத்து புரிஞ்சுக்கிறோம். அதாவது உயிரெடுக்கிற மலக்குக்கு பேர் இஸ்ராயில் அப்படின்னு இது இப்ப இல்லை. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது மலக்குல் மௌத்,
அல்லது முக்கிய லபிக்கும், உங்களுக்கு பொறுப்பான மலக்குள் மௌத். அவர் ஒருவர் அல்ல, ஒவ்வொருவருக்கும் பொறுப்பா ஒவ்வொரு மலக்குள் மௌத் என்ன செய்வாரு இருப்பாரு. இது நம்ம என்ன செய்யறோம், நம்புறோம். இஸ்ராயல் என்ற உண்டு இல்லை, இது நம்ம அது தவறான நம்பிக்கை. ஆனா இஸ்ராஃபீல் இருக்கிறாரு, சூருக்கு பொறுப்பான மலக்கு. இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் மலக்குமார்களை பற்றிய நம்பிக்கை. இதை சாதாரண எந்த அறிவு இருந்தாலே போதுமானது. ஆனால் ஒரு நாள் வந்து மலக்குமார பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். ஏன் அவர்கள் துணையாளர்கள், மூமின்களுடைய துணையாளர்கள். நாங்கள் வந்து பலகீனமான இடங்களில் கஷ்டப்படுகின்ற இடங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா மலக்குமார்களை கொண்டு என்ன செய்வான், உதவி செய்வான். அது இந்த உலகத்திலேயும் இந்த காலத்திலையும் என்ன செய்யும், நடக்கும். அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமார்கள் வந்து துணையோட என்ன செய்யும், நிறைய இடங்கள்ல நம்ம மனிதருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த மலக்குமார்களை பற்றி தெரிஞ்சு கொள்றதுனால நம்மளுக்கு அதில் ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. உதாரணமான லைலத்துல் கத்ருடைய சிறப்பை சொல்லக்கூட எதையும் சேர்த்து சொல்லுவோம், இந்த சிறப்பையும் சேர்த்து மலக்குமார்கள் இந்த பூமியில மிகவும் பரவி இருப்பார்கள் அப்படின்னு. அல்லாஹ் கூட தனசருள் மலாயிகா, மலக்குமார்கள் அன்றைய தினம் இறங்கி வருவார்கள் என்று சொல்றாங்க. அப்ப மலக்குமார்களுடனான அந்த ஈமானிய உறவு என்பது எல்லாருக்கும் என்ன செய்திருக்கு, மஜ்லிஸ்கள்ல மலக்குமார்கள் இருந்து துவா கேட்பார்கள். அப்ப மூமின்களுடைய விஷயத்துக்காக துவா கேட்பவர்கள் யாரு, மலக்குமார்கள். இதனால் நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மலக்குமார்களை பற்றி எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்கிறது மிகவும் நல்லது. அதுக்காக வேண்டி மலக்குமார்களை பற்றி தெரிஞ்சு முழுமையாக தெரிஞ்சாதான் ஒரு ஆள் மலக்குமாரை பற்றி முழுதாக நம்பிக்கை உட்படுவார் என்ற அர்த்தம் அதற்கு இல்லை என்பதை சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து அதாவது அந்த அதற்கு புறவு வரக்கூடிய மக்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இதுவரைக்கு நாங்கள் 123 வசனங்கள் படித்திருக்கிறோம். இன்னும் 100 வசனங்கள் என்ன எஞ்சியிருக்கிறதுன்னா மொத்தம் 200 வசனம், சரியா? இன்னும் 100 வசனங்கள் எஞ்சியிருக்கிறேன்னா இதே மாதிரி நம்ம மீட்டப்பட்ட ஏற்கனவே சொன்ன சில விஷயங்களும் என்ன செய்யும், திருப்பி வரும். ஏன்னா இன்றைக்கே நாம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ படிச்சிட்டோம், 80 124 வரைக்கும் என்ன செய்யும், 100 ஏன்னா கதிருடைய அம்சம் ரிப்பீட் வந்ததுனால, அதனால வந்து நம்ம இவ்வளோ 124 வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம், 123 வரைக்கும் வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினான்னு சொன்னால் அவசரமாக சுருக்கமான விளக்கத்தோடு நம்ம இதை முடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை